குட் ஈவினிங் சார். எஸ் குட் ஈவினிங், எப்படி இருக்கீங்க ராஜேஷ்? நல்லா இருக்கு சார், எப்படி இருக்குது? ரொம்ப சந்தோஷம். செந்தில் இன்ட்ரோடியூஸ் பண்ணவே இல்ல, நானே தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டேன். நீங்க myself Rajesh, and now I am at Cochin. So born and brought up in Cochin, exactly nearby the Chotanagra Amman Kovil. So I have their Muthun parents Cochin. Yeah, right. Oh, and the corporate office irukla anga vandirna. So I Nandakumar Kadavandra apdinu or edathu da adu irukudu. Correct Kadavandra, correct. I don't know, na vandu mudhalla vandu vandirundhen Chennai la or 300 branches ku entry kudukana apdinaanga, idu training kudukana apdinaanga, adha vandirundhen. Nandakumar avaru kuda pesuren, 20,000 crore illaya avangalukku properties. Yeah, avaru kuda vandu pesirundha, kedara oru mani neram pesittu irundhom avaru kuda. Appadiya sir, naanga appo theriy enakku anga kuda. So Kochi na appa first time vandirundhen. மார்னிங் ஃப்ளைட்ல வந்துட்டு ஈவினிங் வந்துட்டேன், இல்ல நைட்ல வந்து இறங்கினேன், நைட்ல தங்கிட்டு காலையில இன்டர்வியூ சொல்லிட்டு வந்துட்டேன். 24 hours கூட கிடையாது நான் பிரச்சனை. அப்போ அங்க முதல் கோயில் ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயில் செம்மையா இருந்துச்சு. இந்த கோயில் அது எனக்கு வந்து இந்த மாதிரி கேரளா கோயில் பார்த்தது கிடையாது, எனக்கு ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அது அந்த ஆறு ஓரமா தனித்தனி அந்த சிவப்பு கலர்ல பில்டிங்ஸ் உள்ள கோயில் ரொம்ப அழகா இருந்துச்சு. போயிட்டு அப்புறம் போனேன் மீட்டிங் இருக்குது 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 அது பக்கத்துலயே இருக்குது கோவில் இருக்குது. என்ன செந்தில் சரியா பண்ணலனாலும் நான் தான் ரெஸ்பான்சிபிள். செந்திலுக்கு சரியா சொல்லி கொடுக்கறதுனால நான் ரெஸ்பான்சிபிள். செந்தில் பண்ணா செந்தில் ரெஸ்பான்சிபிள், எவ்ரிபடி இஸ் ரெஸ்பான்சிபிள். பட் செந்தில் சக்சஸ் ஆல்சோ நாட் ஓன்லி எங்க ரெண்டு சம்மந்தப்பட்டது இல்ல, எல்லாம் நம்ம டீம் சம்மந்தப்பட்டது இல்லையா. உங்களோட சப்போர்ட் இருக்கும், டவுன்லைன் பச்சையப்பா நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்க அவங்களுக்கு இருக்க அவ்வளவு டீம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணி தான் அந்த இது நடக்கும். நம்ம என்ன மாதிரி கொண்டு போகலாம், என்ன சேலஞ்ச் இருக்கு, என்ன பிளான் பண்ணலாம், அப்படி என்ன மாதிரி இருக்கு, அது அது தெரிஞ்சிக்கிட்டு தான் அந்த மாதிரி நம்ம மீட்டிங் வச்சோம். கரெக்ட். ஏன்னா நீங்க ஒரு வார்த்தையா சொல்லலாம். இப்போ வந்து எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா, நான் ஒரு வாத்தியார் மாதிரியும் நீங்க அம்மா அப்பா மாதிரியும் பாருங்க. செந்தில் படிக்க முடியும் சார், நீங்க சொல்ற கரெக்டு தான். அப்ப வாத்தியார் மாதிரி இல்ல, நான் ஒத்துக்கிறேன் உங்களுக்கு என்ன சொல்றதோ அது கரெக்ட், அதனால ஒத்துக்கிறேன். பரவாயில்ல. ஆமா பாருங்க, செந்தில் பிசினஸ் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படியே. சரி ஓகே, என்ன பண்ணலாம், சரி ஓகே. நானும் தான் சொல்லி பாக்குறேன், இதே தகராறு. சார் நம்ம வீட்டுல சரியா படிக்காரா, ப்ராடக்ட் எல்லாம் சரியா சேல் பண்ணுறாரா, விசிட்ஸ் கரெக்டா பண்றாரா, பிளான் கரெக்டா கொடுக்காரா, அவளுக்கு எங்க வந்து டவுட் இருக்கா அப்படின்னு அந்த இது அந்த அந்த பிளான கரெக்டா சொல்ல முடியுதா சொல்ல முடியலையா, அப்ரோச்சிங் கரெக்டா, ட்ரைனிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து கம்ப்ளீட்லி நான் ரெஸ்பான்சிபிள் இல்லையா. அந்த ரெண்டு அல்லது இவரு மட்டுமே அது நம்ம ஒருத்தர் கட்சி தலைவர் சார் நீங்க சிஎம்ஓ தானே அந்த பாடு போடுறீங்க, பின்னாடா நடு ரோட்ல இருந்து கத்தி கத்தி சாவதுக்கான வந்து கத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லாரு. அந்த மாதிரி வெறும் செந்தில் மட்டுமே கத்தி கத்தி ஒன்னும் ஆப்புறது இல்ல, டீம் கூட சப்போர்ட் பண்ணல. அவங்க டவுன்லைன் பண்ணணும், அவங்களும் இதை எடுத்து பண்ணணும், அவங்களோட நோக்கங்கள் என்ன, அந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி எல்லா எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் சேர்ந்தாதான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும். கண்டிப்பா சார், கண்டிப்பா. இப்போ சில பிள்ளைங்க வந்து 10 நாள்ல பறந்து போயிரும். அதுக்கப்புறம் படிக்கிறப்ப
சிலவங்க வந்து சீக்கிரம் படிச்சிடும், சில லேட் ஆகும். இப்ப நம்ம ட்ரெயினிங்ல ஒரே ஒரு முறை தான், ஒன்னு என்ட்ரி அடிச்சாச்சுன்னா எக்ஸிட் ஒன்லி பாஸ், ஜெயிச்சா மட்டும் தான் வெளியே என்ட்ரி, இல்ல என்ட்ரி கிடையாது. அது யாருக்கு எங்க எந்த சிக்கல், குடும்ப பிரச்சனை, மாமியார் மாமியார் பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஸ் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் உள்ள இறங்கிடும். ஏன்னா எங்கேயாவது ஒரு பிரச்சனை வந்தா சால்வ் பண்ண முடியாது இல்லையா. சிலவங்க வந்துட்டு சரி என் பொண்ணாடி நீ வேலையை செய்ய விட முடியாது, சரி பொண்ணாடி போன கொடுங்க, பொண்ணாடி போன் பண்ணி பேசி அம்மா கொஞ்சம் விட்டுருங்கம்மா. இல்ல ஜோ சார், நீங்க என்ன வேலை பாக்கீங்க? என்ன வேலை பார்க்க, எல்லா வேலையும் பார்க்க, ஏதாவது பிசினஸ் வர்றோம் இல்லையா கடைசியில கிடையாது. அந்த மாதிரி வந்துட்டே இருக்கணும். அதுதான், ஆமா பிசினஸ் வரணும் இல்லையா, ட்ரைனிங் எடுத்தா பிசினஸ் வரணும். சார் கேர்ள் ஃப்ரெண்ட் மூணு நாள் ஆச்சு எனக்கு பேச மாட்டேங்கா சார், எனக்கு ஒண்ணுமே ஓடல. டே வாடா வா, என்னாச்சு உன் கேர்ள் ஃப்ரெண்ட், என்ன பண்ண ஆச்சு, இப்படி பண்ண அப்படி பண்ண அப்படின்னு ராஜோட ட்ரைனிங் கொடுக்கலாம், என்ன கொடுக்க அப்படின்ற மாதிரி ஆயிரும். சோ கமிட்மெண்ட் இஸ் கமிட்மெண்ட் ஃபார் எவ்ரி திங், கமிட்மெண்ட் ஃபார் எவ்ரி திங், தட்ஸ் வாட் ஐ பிலீவ். சோ அது அதுதான் அந்த அந்த எக்ஸ்டென்ட் தான் இது. இப்போ யாரு எங்க என்ன சேலஞ்ச் இருக்கு, இப்ப நான் சொல்லிட்டேன், அதான் நான் நீங்களும் எப்படி பண்ணலாம், எங்க சேலஞ்ச் இருக்கு, என்ன பண்ணலாம், நீங்களும் ஷேர் பண்ணீங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் சேரும் போது டீம் கொண்டு போறது நல்லா இருக்கும் நினைக்கிறேன். சோ இந்த மார்க்கெட்டிங்னா ரிஜெக்ஷன் மேனேஜ் பண்ணணும், அதுதான். அப்புறம் மோர் தன் தட் வி வாண்ட் டு அப்ரோச் பீப்புள், ஜாஸ்தி ஆளை பார்க்கணும். அதுதான் இதனால என்னுடைய ஒரு செனாரியோ பாத்தீங்கன்னா, நான் சி மோர் பீப்புள், சி மோர் பீப்புள், சி மோர் பீப்புள், நானே உருவாக்கி ஒரு இக்குவேஷன் சேல்ஸ்லயே வச்சிருக்குது. Prospecting plus inspiring is equal to sales. நம்ம உருவாக்கியது ஒரு ஒரு இது நான் ஒரு ஒன்னை சேல்ஸ் இல்லைன்னா நம்ம ரெண்டு விஷயங்கள் இந்த கரெக்டா பார்க்கணும். ஒன்னு வந்து ப்ராஸ்பெக்டிங் இருக்குங்களா இல்லைங்களா, செகண்ட் ஒன் வந்துட்டு இந்த பார்த்தாலே எனக்கு முடிஞ்ச அளவுக்கு இன்ஸ்பயர் பண்ணிய மட்டும்தான் கன்வர்ஷன் ஆகிடுவான். சோ இவன் ப்ராஸ்பெக்ட் இல்லைன்னா ப்ராஸ்பெக்டுக்கு போகணும். இந்த இந்த இன்ஸ்ட நான் ப்ராஸ்பெக்டுக்கு போகாம எவ்வளவு ட்ரைனிங் கிடைச்சதுக்கும் தேவையில்லை. அதுதான் என்னுடைய ஒரு ப்ராஸ்பெக்டே பார்க்காம இந்த யாருக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும் பாத்தீங்கன்னா, இந்த பாக்குறது இந்த இந்த சும்மா இருக்கிறவருக்கு பிரார்த்தனை தேவையில்லை. பிரபர்த்திக்கு ஒர்க் பண்றதுக்கு ஒரு எனர்ஜிக்காக தான் ப்ரேயர் பண்றது. ஸோ எந்த மாதிரி ட்ரைனிங் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, மக்களை யார் பாக்குறது, இந்த பார்க்க டைம்ல எனக்கு அவருக்கு கன்வெர்ட் பண்றதுக்குள்ள எபிலிட்டி வேணும், வில்லிங்னஸ் வேணும், ஸ்கில் வேணும். ஸ்கில்னா ட்ரைனிங்லோட கொடுத்துருந்தா வில்லிங்னஸ் அவருக்கு ட்ரீம் இருந்தா மட்டும்தான் வந்துடும். வில்லிங்னஸ் இருந்தா நமக்கு ஸ்கில் உருவாக்கிடலாம். அதான் நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்ப வில்லிங்னஸ் வந்துச்சுன்னா என்ன சின்ன ஆளானாலும் பரவாயில்ல, அவருக்கு அந்த ஸ்கில் நமக்கு உருவாக்குறதுக்கு முடியும்னு ஞான் நினைக்கிறேன். அப்படிதான் ஞான் யோசிக்கிறது. அப்போ மோர் தேன் டேலண்ட், ஐ எம் பிலீவிங் இன் ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்கில். இந்த டே பை டே யாருக்கு வேணாலும் இந்த இது இது ஒரு ஆர்ட். நான் எந்த மாதிரி ஸ்கேலும் பண்ணல ஆள், என்னுடைய ஃபீல்டு வந்துட்டு கண்டிப்பா இது வந்துட்டு சர்வீஸ், சர்வீஸ் ஏரியாலும் வந்துருந்தது. எனக்கு ஸ்கேல் ஸ்கேலே எதுன்னு தெரியாது. நான் ஒரு நாளைக்கு எனக்கு புரிய வச்சு இந்த ஸ்கேல்ஸ் ஒரு ஆர்ட், அது ஸ்கில்லு டேலண்ட் கிடையாது. நம்ம திரும்பி திரும்பியும் பண்ணலன்னா யாருக்கு வேணாலும் அது கிராப் பண்ண முடியும், கிராப் பண்ண முடியும். அந்த மாதிரி நான் ஒவ்வொரு ஆளையும் உருவாக்கிட்டே இருக்குது. நான் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும், நான் ட்ரைனிங் வேணும்னா இன்வால்மெண்ட்ஸ் இருக்காம ட்ரைனிங் கொடுத்துருந்தா அது ஒர்க் அவுட் ஆகும். இன்வால்மெண்ட் சொல்லணும், ஷோ மீ ஐ மே லேர்ன், ஷோ மீ ஐ மே ரிமெம்பர், டீச் மீ ஐ மே லேர்ன், பட் இன்வால்வ் மீ தென் ஆல்சோ ஐ கேன் ஃபாலோ. ஸோ இன்வால்மெண்ட்ஸ் கம்மியா இருக்குது, அதுதான் பெரிய பிரச்சனை. இன்வால்மெண்ட்ஸ் இருந்தா மட்டும்தான் லேர்னிங் நடக்கும். இந்த லேர்னிங்னா அந்த சேஞ்ச் வரலன்னா லேர்னிங் நடக்கல. லேர்னிங் லீட்ஸ் டு சேஞ்ச். அப்போ இப்போதுன்னா அந்த கன்வர்ஷன் தான் அந்த மனிதனுக்கு. நிறைய பேருக்கு சார் என்ன என்ன ஞான் நிறைய பேர் பார்த்துருக்குது, நிறைய நாலேஜ் இருக்குது. அந்த அவரோட நாலேஜ் வந்துட்டு இங்க இருக்குது, ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது வந்துட்டு எந்தூசியாசம் இருக்குது. நாலேஜ் இருக்கு, நிறைய நாலேஜ் இருக்குது. இந்த யேசுதாஸ் அப்படிங்கிற ஒரு சிங்கர் இருக்குது, உங்களுக்கு சாருக்கு தெரியும். அவர் சொல்ற ஒரு வார்த்தை இருக்குது, நான் எந்த வாழ்க்கையில நிறைய பேரை பார்த்திருக்குது. சங்கீதம் எனக்கு மேல அறிவு இருக்குன்னு நிறைய பேர் தெரியும். அப்ப அவரு பாத்தீங்கன்னா அவருடைய நாலேஜ் இங்க இருக்குது, என்னுடைய நாலேஜ் வந்துட்டு இங்க இருக்குது. அப்போ இந்த 6 இன்ச்சு கீழே தான் என்னுடைய நாலேஜ். அதுக்கு
ஒரே ஒரு மட்டும்தான் ப்ராக்டிஸ் இந்த இங்கே அளவு இங்கேன்னு அந்த நாலேஜ் இங்கே வந்துடணும் இங்கேன்னு இந்த ஆரஞ்சுக்கு அந்த நாலேஜ் வரணும்னா இது யாருக்கு கொடுக்க முடியும்னா அவன் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ்க்கு மட்டும்தான் கொடுக்க முடியும் இங்க நிறைய விஷயங்கள் இருக்குது ஆளுக்கு பட்சே அது வந்துட்டு கீழே வந்துடணும் அது வரணும்னா ப்ராக்டிஸ் மேக் மேன் பர்ஃபெக்ட் இது என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல என்னன்னா ட்ரைனிங் கொடுத்தா முதல்ல நமக்கு ஃபீல்டுக்கு போனதுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும் டெக்னிக்ஸ் கிடைக்கும் அப்போ ஞான் யாரு கேட்டாலும் என்ன டெக்னிக்ஸ் எல்லாம் கொடுக்கும் யாரு கேட்டாலும் கொடுக்கும் இது என்ன டீமா பிடிக்குன்னு எனக்கே பிரச்சனையே கிடையாது டெக்னிக் கிடைச்சது யாரும் சக்சஸ் டெக்னிக் நல்லா இருக்கும் அந்த உழைக்கிறவருக்கு மட்டும்தான் டெக்னிக் கிடைச்சா இது பாக்கி எனி ஒன் கேன் கோபி மை டெக்னிக் பட் நோ ஒன் கேன் கோபி மை பேஷன் தட்ஸ் தி இஷ்யூ அப்போ இது வந்துட்டு இவரு அந்த இந்த இன்வால்மெண்ட்ஸ் வந்துச்சுன்னா எல்லாமே ஓகே ஆயிடும் மிஸ்டேக் வந்துடும் அப்புறவா இந்த மிஸ்டேக்கு திரும்பியும் 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 போகணும் அப்போ அது கரெக்ட் ஆகுற வரைக்கும் ஒன்னு அட்டெம்ப்ட் பண்றதுக்கு ரெடியா இருந்தா எல்லாமே சரியாயிடும் நினைக்கிறேன் அப்போ பாக்கி எல்லா ஸ்கில்ஸும் நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு அப்படி பாக்குறதுக்கு சொல்றதுக்கு எப்படி கஸ்டமர் அட்டெண்ட் பண்றது அந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுக்கறது ரெடி ஆனா பண்ணா என்ன தி ஹாபிச்சுவல் சேஞ்ச் நடக்கலைன்னா வாழ்க்கையில எதுவுமே நடக்காது ஹாபிச்சுவல் சேஞ்ச் வந்துடணும் எந்த நேத்து வரைக்கும் உள்ள டெய்லி அஜெண்டாவும் இந்த நாளைக்கு இருக்கிற டெய்லி அஜெண்டாவும் கரெக்ட் சரி சேமா இருந்தா எவ்வளவு நம்ம கத்துக்கிட்டாலும் ஒரு சேஞ்சும் வராது ரிசல்ட் கிவிங் டெய்லி அஜெண்டா ஐ அம் பிலீவிங் தட் இந்த டெய்லி அஜெண்டா மாற்றணும் கழிஞ்ச 18 வருஷமா இருக்கிற டெய்லி அஜெண்டா தானே 200 ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் என் டெய்லி அஜெண்டா அப்படிதான் இருக்குன்னா என்ன பிரச்சனை இந்த டெய்லி அஜெண்டாவே மாறணும் இந்த கரெக்டான டெய்லி அஜெண்டா சேஞ்ச் ஆயிருந்தா எல்லாமே சரியாயிடும் மார்க்கெட்டுக்கு போனோம் என்ன ப்ராடக்ட் இருந்தாலும் என்ன கம்பெனி ஆனாலும் மார்க்கெட்டு போனோம் ஆளை பார்க்க பேசணும் தப்பா பேசணும் அவ்வளவுதான் பேசி 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 கரெக்டா வரும் அப்போ இது டெக்னிக்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் பேசும்போது எனக்கு என்ன தப்பு பண்றதுக்கு இப்போ தப்பு வந்ததுக்கு அது எனக்கு தெரியும் ஆனா நிறைய நிறைய ஆளு கண்டு பேசி பேசி இல்லைன்னா நம்ம ஆளு மத்த இந்த கம்யூனிட்டியில இறங்கி ஆளுகளை பார்த்து அந்த தயக்கம் எனக்கு வந்துச்சுன்னா பின்ன என்ன சொல்லி கொடுத்தாலும் அது என்ன மிஸ்டேக் அங்க இருக்குது என்ன மிஸ்டேக் இங்க இருக்குது அப்போ இதுதான் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ்ல எவ்வளவு பாக்குறது அதுதான் இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் 100 பேரை நான் பார்த்திருக்கு 5 வருஷத்துக்குள்ள 3 மாசத்துக்குள்ள 100 பேரை பார்த்திருக்குது யாருக்குதான் எக்ஸ்பீரியன்ஸ் கூடுது சார் 5 வருஷம் இருந்தவனுக்கா அந்த 3 மாசம் இருந்திருக்கு 3 மாசம் இருந்தவனுக்கு தான் அதான் எக்ஸ்பீரியன்ஸ் நான் நினைக்கிறேன் அப்படிதான் ஆனா அப்ப அங்கே பண்ணா இப்படி போய் அந்த கஸ்டமர் இப்படி பேசி அது என்ன அவருக்கு பதில் ஞா என்ன கொடுத்தேன் க்ளோஸ் ஆகல அப்ப அப்படி ஒரு மிஸ்டேக் பண்ண இந்த ஃபீல்டுக்கு போனா மட்டும்தான் தெரியும் இது எல்லாமே ஃபீல்டு தான் அந்த என்ன யாரு சரியாக்கு என்கிட்ட கேட்டேன்னா மார்க்கெட் தான் எல்லாம் உருவாக்கி மார்க்கெட் தான் நம்ம உருவாக்கிட்டு இருக்குது நம்ம போய் பேசி 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 மார்க்கெட் தான் எல்லா கொஸ்டியூமும் அந்த ஆன்சரும் எல்லாம் அடியும் கொடுத்து நம்மள ரெடியாக்கி கொடுத்துரும் பெரிய இதுன்னு யாருன்னு மார்க்கெட் தான் மிகப்பெரிய டீச்சர் யாரு மார்க்கெட் அப்போ இன்னும் இன்வால்வ் ஆகணும் இன்வால்மெண்ட்ஸ் வந்துச்சுன்னா தப்பானாலும் பரவாயில்ல இன்வால்ஸ் வந்துச்சுன்னா எல்லாமே ஓகே ஆயிடும் நிறைய பேர் பார்க்கணும் அப்புறம் ஸ்கில்லு எல்லாமே நமக்கு டெவலப் பண்ணும் ஹேபிச்சுவல் சேஞ்ச் வந்துடணும் ஹேபிச்சுவல் சேஞ்ச்னா அது ஈஸியா வராது காலையில ஏந்திரிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஈஸி ஆனா 365 நாள் ஏக்கணும்னா அது ரொம்ப கஷ்டம் ஒரு ஒரு விஷயத்தை பத்தி எனக்கு கத்துக்கிட்ட எனக்கு புரிய வச்சு அப்புறம் அந்த விஷயத்துக்கு நாம் வரணும்னா எந்த போடி கூடி அந்த அலைன்மெண்ட்டுக்கு வரணும் நம்ம ஆக்சிலேட்டர் போடும்போது அந்த கிளச்சு கம்மியா ரிலீஸ் பண்ணணும் அந்த நாலேஜ் கொடுத்துட்டேன் ஆனா 10 வாட்டி அப்படி செய்தா மட்டும்தான் சார் அது காலு ரிலீஸ் ஆயிடு வந்துருவான் அப்ப சின்ன நாலேஜ் கொடுக்கறதுக்கு ஒரு நாள் ஒரு ஒரு செகண்ட் போதும் ஆனா அந்த நாலேஜ் நம்ம பாடிக்குள்ள பேலன்ஸ் ஆகுறதுக்கு யூ ஹாவ் டு டூ 10-15 டைம்ஸ் ஜஸ்ட் அந்த கிளச் இப்படி ரிலீஸ் பண்றதுக்கு அவனோட 25 வாட்டி நம்ம ட்ரை பண்ணணும்னா வாழ்க்கையில 10 லட்சம் ரூபாய் கிடைக்கிற பிசினஸ்க்கு எந்த பாடியை அலைன் பண்ணணும் ரொம்ப விஷயங்கள் எனக்கு பண்ணணும் அதான் என்னுடைய ஒரு 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 விஷயம் அவ்வளவுதான் ஓ நம்ம இன்வால்வ் பண்ணிருந்தா 10 வாட்டி இந்த கிளச் ரிலீஸ் பண்றதுக்கு 25 வாட்டி பண்றோம்னா
ஒரு சேஃப் கவர் பண்றதுக்கு சார் இது சின்ன விஷயம் தான், நான் இந்த வாழ்க்கையில படிச்சதுதான். அப்ப ஒரு ஒரு சாம்பார் நல்லபடியா வைக்கணும்னா ஒரு 25 வாட்டி வைக்கணும், ஒரு பிரியாணி நல்லபடியா வைக்கணும்னா, ஒரு டீ குடி நல்லபடியா வைக்கணும்னா 10 வாட்டி நான் டீ போட்டா சார் நல்ல கரெக்டா இந்த இதெல்லாம் கிடைச்சிடும். பின்ன 10 லட்சம் ரூபாய் எப்படி கிடைக்கும், அல்லது 20 லட்சம் ரூபாய் லட்சமா வேணும், லட்சமா வேணும். அப்போ என்ன ஹாபிச்சுவல் சேஞ்ச் வரலன்னா இந்த இங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த போடியிலே இறங்கி வரணும். அது ரெண்டு விதமான லேர்னிங். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் தெரிய புஸ்தகங்கள் வாய்ச்சு கிடைச்ச செய்துன்னா இந்த இங்கேன்னு இங்கே இந்த அருவி டிராவல் பண்ணும், ஆனா போடியிலூட இங்க அருவி ஏறி தலையில வந்துடும். இந்த ரிவர்ஸ் ஆன ஒரு லேர்னிங் இருக்கு. நான் என்னுடைய ஒய்ஃப் வந்து எம்பிஏ, அவக்கே அந்த வண்டி வாங்கிட்டுனா அந்த மேனுவல் கொடுத்தனா அவளுக்கு கரெக்டா அதை எல்லாமே சொல்லி தருவா, 1 by 1 அவளு சொல்லி தருவா. ஆனா கீ கொடுத்தா ஓட்ட மாட்டேன். அவளுக்கு தெரியும் விஷயம் பண்ணல. என்ன அவளு இங்கேனா இந்த நாலேஜ் இங்கே கிடைச்சு அது போடிக்குள்ள வரப்போகுது. ஆனா நம்ம அப்புறத்து வீட்டுல வந்து ஒரு அண்ணா இருக்குது, அவர் வந்துட்டு 10ஆம் கிளாஸ் வரல, 4ஆம் கிளாஸ் தான். கீ கொடுத்தா அவரு டவுன்ல போய் சிம்பிளா வண்டி ஓட்டி வருவா. ஏன்னா அவருக்கு இங்க இல்ல, அவர் போடியிலேற ஏறி அந்த நாலேஜ் அந்த இதா வந்து அந்த பிரெயின்குள்ள ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்தா மட்டும்தான் ஆக்ஷன்ல கரெக்டா வந்துடும். அப்ப இந்த மாதிரி நிறைய இங்க இருக்கும் நாலேஜ் நம்ம இங்க போடிக்குள்ள இறங்கணும்னா நம்ம போடியில அப்ளை பண்ணணும். அதுதான் ஞான் எல்லாருக்கிட்டும் சொல்றது. நம்ம வெளியில இறங்கி அந்த போடிக்குள்ள அந்த நாலேஜ் என்ன விஷயம், பெரிய பெரிய விஷயங்கள் படிக்கிறதுக்கு படிக்கிறது நல்லது பரவாயில்ல, ஆனா படிச்ச விஷயங்களே இந்த குறவு கூடாது பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். இந்த பேஷண்டா இருக்கணும், அத ஒரு விஷயம். பாசிட்டிவா இருக்கணும், ஆனா எல்லா டைமும் பாசிட்டிவ். அந்த பிரச்சனை வரும் மாத்திரம் நெகட்டிவ், ஃபுல் டைம் பாசிட்டிவ், 24 hours. அந்த வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும் மட்டும்தான் பாசிட்டிவிட்டி ஆவசியம் தேவை. எப்பங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த இப்ப பிரச்சனை வரும்போது மட்டும்தான் பாசிட்டிவா யோசிக்கணும். அந்த டைமுக்கு அவன் யோசிக்காது, பாக்கி 24 மணி நேரம் யோசிக்கணும். அதுதான் ஞாபகம் பார்த்துருக்கு. அந்த ரிவர்ஸா அந்த பண்றதுக்கு ரெடியா இருந்தா அது கரெக்டா வந்துடும் நினைக்கிறேன். ஸ்கில்ஸ் எல்லாம் வேணும், ட்ரைனிங்குள்ள இருந்த எல்லாமே நம்மளுக்கு கத்துக்கிட்டு அந்த இருக்கிற ஸ்கில்லுகளை படிச்ச விஷயங்களை பத்தி நம்ம அப்ளை பண்ணும்போது நாலேஜ் இஸ் நாட் பவர், நாலேஜ் இஸ் பவர் வென் இட் இஸ் அப்ளைட் ஓன்லி. அப்போ அந்தபடியா நான் அப்ளை பண்ண, நீங்க ஒரு சின்ன விஷயம் படிச்சோம் நீங்க அப்ளை பண்ணு, அப்போ வந்துடும் வந்துடும் ரிசல்ட். ஷா அப்ப இங்க யோசிச்சுட்டே இருக்க இருக்குது நடந்துட்டு. நான் என்ன see more people. பீப்புள் தான் நம்ம ரெடியா கொடுக்குது. இது இது இவரு நல்லபடியா பண்ணிட்டு இருக்குது. கொஞ்சம் கூடி ஆளுகளை பாக்குறதுக்கு அந்த இன்வால்வ்மெண்ட்ஸ் வந்துச்சுன்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். தான் என்னுடைய யோசனை அவ்வளவுதான், எனக்கு அந்த அளவுக்கு வரல. நான் இப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கு. அப்படிதான் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் ரஜேஷ் இந்த விஷயம் போலன்னா, கரெக்டா ஃபாலோ பண்ணோம்னா அந்த டைம் அரேஞ்ச் பண்ணி எடுக்கணும் சார். நான் அதான் சொல்றது, நமக்கு அந்த டைம், கஸ்டமருக்கு டைம் இருக்குது ஆனா நமக்கு டைம் இருக்காது. சரி, அதுக்காக என்ன பண்றது பாத்தீங்கன்னா, அவரு கொஞ்சம் பிஸியா இருக்குது. அந்த அவரெல்லாம் வேலை இருக்கிறவரு தான் போட்டே இருக்குது. அப்போ ஈவினிங்க கொஞ்சம் டைம் அதுக்காக மாத்தி வைக்கணும்னு ஒரு நிச்சயமா ஒரு ஒரு முடிவு எடுத்தா மட்டும்தான் அது மாத்த முடியும். எனக்கும் சந்திலுக்கும் வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு கடவுள் 24 மணி நேரம் 1 செகண்ட் கொடுக்காது. 24 மணி நேரத்துக்கு மட்டும்தான் கொடுக்காது, 1 செகண்ட் கூடி கொடுக்காது. அப்ப இருக்கிற 24 மணி நேரம் நம்ம கரெக்டா பயப்படுத்தணும். டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாம் சொல்லும், அதெல்லாம் நடக்காது. நமக்கு நம்ம தான் மேனேஜ் பண்ண முடியும், நமக்கு நம்ம தான் மேனேஜ் பண்ணோம். இன்னைக்கு இன்னும் என்ன பாத்தீங்கன்னா, இந்த அசோசியேட்ஸ்னா அவருக்கு ஓகே, அப்படி இருக்கிற டைமுக்கு கிடைக்கும் அந்த டைம், அதெல்லாம் இருக்குது. அந்த டைம் எப்போ என்னது என்ன அவரோட ஃபேமிலி டைம், அப்புறம் அவரு வேலை டைம், அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஒரு ஷெடியூல் உண்டாகிச்சுன்னா நல்லா இருக்கும். அப்புறம் புது அசோசியேட்ஸ்ன்னு வந்துடணும். ஏன்னா ஞானி என்னுடைய சார் இன்னும் வந்துட்டு இந்த பிசினஸ் லோன் இல்லாம 24 lakhs ஞா ஏர்ன் பண்ணிச்சது 20 மாசத்துக்குள்ள. இன்னைக்கு 2 பிளான் நானே பர்சனலா போட்டிருக்கேன், புரியுதா? ஆனா எத்தனை பேர் ஞா இங்க ப்ராஸ்பெக்ட் பண்ணி இருக்குன்னு எனக்கே தெரியல.
நான் இன்னைக்கு புதிய புது ரெண்டு பேருக்கு பிளானிங் தான் கொடுத்து எதுக்கு நான் டீம் பண்றோம் என்று வரணும் ஆசைப்படல ஆசைப்படல ஆனா நான் தான் போய் நான் தான் புதுவா ஒரு ஒரு ஆளை ஒரு ஒரு ப்ராஸ்பெக்ட் பண்ணி நான் தானே அந்த பிளான் கொடுத்து இந்த பிசினஸ் ஸ்கூலே எப்படின்னா ஒரு ஆளை பிசினஸ் ஸ்கூலே கொண்டு வந்து அப்படியே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரீட்டைலிங் எப்படி பண்றோம் கத்து கொடுத்து அவர் மினிமம் ஸ்டார்ட் 50 கிராமுக்கு போகணும் பிளான் எப்படி படிக்க சொல்றோம் ஃபாலோ பண்ணி பிளான் ஃபாலோ நானே பண்ணி கொடுக்கும் ஒரு 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 டைம் வரைக்கும் ஆனால் பிளான் எப்படி சொல்லணும் இப்போ பிளான் சொல்றதுக்கு அவசியமே இல்லை ஒரு ஒரு நாளைக்கு நமக்கு 13 பிளான் இருக்குது கம்பெனி டிஃப்ரெண்டான லாங்குவேஜ் அப்படின்னா சிஸ்டத்தை ஓடிட்டு இருக்கணும் நோ யுவர் ப்ராடக்ட்னா அது கம்பெனி கொடுத்துட்டு இருக்குது எல்லா மாடல் எல்லா லாங்குவேஜ் அப்புறம் ட்ரைனிங்னா அதுவும் கம்பெனி கரெக்டாக கொடுத்துருக்கு நமக்கு எதுவும் ஒத்தும் எண்டேக்கு இல்லை சிஸ்டத்தில் உடனே கம்பெனி ஒரு நாளைக்கு எப்படி போனாலும் ஒரு 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 வாரம் பார்த்தீங்கன்னா 12 ஒரு 50 பிளானுக்கு மேல 50-60 பிளானுக்கு மேல கம்பெனியே கொடுத்துட்டு இருக்கு ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ஆனா நமக்கு அது பயன்படுத்தியா மட்டும்தான் போதும் ஒரு நாளைக்கு 5-6 லாங்குவேஜ்ல நோ யுவர் ப்ராடக்ட் கொடுத்துருக்குது அப்ப ப்ராடக்டை பத்தி நம்ம எதுவும் சொல்ல தேவையில்லை ட்ரைனிங் கொடுத்தது நம்ம என்ன பண்றோம்னா ஆளுகளை இதுக்குள்ளே இருத்தணும் அவ்வளோ அந்த இந்த கன்வேயர் பெல்ட் வந்தது அப்படின்னா புது புது ஆளை பார்த்து நம்ம 180-200 பேரை லிஸ்ட்டு இருந்தா 200 நான் 60 பேரை மட்டும்தான் நான் ப்ராஸ்பெக்ட் பண்ணியிருக்கேன் கரெக்டா 60-65 பேரை மட்டும்தான் இப்போ வரைக்கும் ப்ராஸ்பெக்ட் பண்ணேன் ப்ராஸ்பெக்ட் பண்ணேன்னா அன்னைக்கு நான் ஆள் வராது அது எனக்கு தெரியும் ஒரு ப்ராஸ்பெக்டிங் ஃபனல் இருக்குது ஆனால் எங்கேயும் ஆளை போட்டுட்டே இருக்கணும் நம்ம புது ஆளை பார்த்து அன்னைக்கு வந்தது ப்ராசஸ் ஒரு ப்ராசஸ் அந்த ப்ராசஸ்லூட அந்த டைம் எடுத்து ஆள் கன்வெர்ட் ஆகிடும் அப்போ ஒரு ஆளை பார்த்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் அப்படியே போட்டிருக்கணும் இருக்கிற ஆளுகளை ஸ்டிமுலேட் பண்ணி நான் பிளான் சொல்றதுக்கு அப்புறம் செந்தில் கூடி ஒரு வருஷம் முடிச்சுதான் வந்தது பிசினஸ்க்குள்ள ஆனா ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம எப்படி இருக்குதுன்னு நான் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாசமும் கூப்பிட்டு கேட்டுட்டே இருக்குது அப்ப எனக்கு தெரியும் இந்த அப்ப என்னன்னா அவரு எந்த நம்ம எந்த கேப்ல அவரு நமக்கு பயப்படும் நமக்கு தெரியாது அவரு அந்த ஸ்டெப்னியா வச்சிருக்கணும் சில ஆளுகள் இந்த பிசினஸ்க்குள்ள கண்டிப்பா வரும் அப்போ நம்ம அக்கார்டிங் டு The theory of network marketing, never ever stop sponsoring people in your organization. Never ever stop sponsoring people, bottom level people in your organization. Innaikku koodi, maybe Ambani pudhu aale join panni vechirukku. Ovvoru naalum Ambani enna pannittu irukku. Avaru enna pudhu pudhu aale recruit pannitte irukku. Oru business karan daily panna vendiya oru vishayam dhaan recruitment. அது ட்ரெடிஷ்னல் ஆனாலும் சரிதான் மல்டி லெவல் ஆனாலும் சரிதான் ரிக்ரூட்மெண்ட் சுனில் மித்ரா என்ன சொன்னேன் என்னைக்கால் திறமை இருக்கணும் ஒரு தெரியும் என்ன ஆப்போசிட் வந்துச்சுன்னா நான் கன்ஃபார்ம் பண்ணி இருக்கும் அவன் ஆர்கனைசேஷன் இருக்குது அந்த மாதிரிதான் நான் பாக்குறது என்னைக்கால் திறமை இருக்கணும் ஒருத்தர் பார்த்தா எனக்கு வராம வராது அசூய வராது இதெல்லாம் சேதம் வராது நான் என்ஷூர் பண்ணுவோம் அவன் என்னோட ஆர்கனைசேஷன் மட்டும்தான் இருக்கும் அதுதான் சக்தி அப்போ ஒரு ஆளை பார்த்த நான் அவர்கிட்ட செக்கான் கொடுத்து ஓகே சரி என்ன பண்றது பிசினஸ் பண்ணிட்டு இருந்தது அப்படிதான் நான் மிஸ் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி எதுவும் கண்ணுல நம்ம ப்ராஸ்பெக்டிங்னா நம்ம ப்ராஸ்பெக்டிங்னா அது நிறுத்த வேண்டிய விஷயம் கிடையாது நிறுத்த வேண்டிய விஷயம் கிடையாது ஒரு நாளைக்கு என்ன என்ன நாள் எந்த நாள் வரைக்கும் இந்த வேலை பண்றது நம்ம வேலை என்னன்னா நம்ம இதுதான் வேலை புது புது நபரை பார்க்கணும் புது புது நபரை பேசணும் புது புதுவா அனுபவங்கள் வந்துடும் கொஞ்சம் பேர் வந்துருவா அப் கொஞ்சம் பேர் வரல சோ வாட் கோ ஃபார் நெக்ஸ்ட் அப்படின்னா புது புது நம்பர் அப்போ யாரையும் வெயிட் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் அவர்கிட்ட சொல்றது சி சில ஆளுகளுக்கு ஏதோ பிரச்சனை இருந்தா இந்த டைமுக்குள்ள வரல நெக்ஸ்ட் டைமுக்குள்ள வந்துருவான் ஏன்னா ரிஜெக்ஷன்ஸ் இருக்கும் ஏன்னா தே ஆர் ரிஜெக்டிங் அவர் பிஸ்னஸ் நாட் அவர் ரிலேஷன்ஷிப் டோன்ட் டேக் இஸ் அட் பர்சனல் ரிஜெக்ஷன் இட் இஸ் அ பிஸ்னஸ் ரிஜெக்ஷன் மேபி ஹீ போஸ்ட்போன்ட் அவர் பிஸ்னஸ் சோ வாட் We have to maintain the relationship. 10 or 15 times Sendil Bhai rejected my business. But my relationship keep on the same way. That's why he come to my business. The same thing. Yenra namala pandro, appo adu namala pannite irukkanum. Oru naalaikku, rendu naalaikku enna pandrathu nadha idu pannala. Pannakoodadhu. Na idu evlo naal namala idu pannanum, evlo naal pudhu pudhu aalai business kullaikku karpokkanum. நம்ம இந்த ட்ரெடிஷ்னல் ஆனாலும் புது புது நபர்களை ரிக்ரூட் பண்ண வேண்டியது மேன் பவர் ஆட் பண்ணிட்டே இருக்கணும் இல்லாம நமக்கு முன்னாடி போக முடியாது ஆனா
இப்போ அவரு பிஸியா இருந்தா நாமரையும் அவர் அங்க இருக்கட்டும், கீழே ஒரு புது ஆளை அறிமுகப்படுத்தணும், அவரை ட்ரெயின் பண்ணணும், அவருக்கும் அது கரெக்ட். இது என்ன பண்ணும் இப்ப பாத்தீங்கன்னா அவருக்கும் ஒரு ஹெல்ப்பா இருக்கும், அவருக்கும் ஒரு ஹெல்ப்பா இருக்கும். செந்திலுக்கு தெரியும் நான் எவ்வளவு பேர் அவரோட ஜீனியாலஜியில ஸ்பான்சர் பண்ணிருக்குது. செந்தில்பா எவ்வளவு பேர் நான் உங்களோட ஜீனியாலஜி ஸ்பான்சர் பண்ணிருக்குதுப்பா? லெப்ட் ரைட் எல்லாம் ஸ்பான்சர் பண்ணிருக்குது சார். எனக்கு லெப்ட் ரைட் ஒன்னும் இல்ல, ஒன் சைடு ஒன்னும் இல்ல. என்ன கூட இருக்குன்னா எத்தனை பேர் சேஃபா இருக்குது அவ்வளோ சேஃப் நானா இருக்குது. அதுதான் என்னுடைய மோட்டம். என்ன கூட இருக்குன்னா 10 பேர் சேஃபா இருந்தா அவ்வளோ சேஃபா இருக்குது, 200 பேர் சேஃபா இருந்தா அவ்வளவுதான். இந்த சில ஆளுக்கு ஒன் சைடு நீ பாக்கு இப்படி சைடு அப்படி பாக்கு ஒன்னும் இல்ல. எப்போ நம்ம கூட இருக்குன்னா மக்கள் மேக்சிமம் சேஃபா இருக்கிற அவரோட ஜீனியாலஜி மேக்சிமம் பீப்புள்ஸ் இருக்கு. 130 கோடி மக்கள் இருக்குது. ஸ்பான்சர் பண்றதுக்கு என்ன விஷயம்? ஒரு காசே கொடுக்க வேண்டாம், சொல்றதுக்கு மட்டும்தான் இருக்குது. குயில் பாடும்போது அது என்ன மார்க் ஜட்ஜஸ் போடுறதுன்னு அது திங்க் பண்ண மாட்டேன். பாட நம்ம நாட்டில் ஒரு சொல்லு இருக்குது சார், பட்டி வேஷம் கேட்டனா குறைக்கணும், இல்லைன்னா கேட்டா கூடாது. நம்ம நாய் வேஷம் போட்டா குறைக்கணும், இல்லைன்னா கூடாது. அதான் குறைச்சிட்டே இருக்கணும், இல்லைங்க இந்த வேஷம் எடுக்க கூடாது. நாயுடு வேலை என்ன குறைக்கணும், நிறைய வாட்டி பண்ணி பண்ணிதான் போகும். எல்லாமே நம்ம எவ்வளோ இதுக்குள்ளேயே அடிச்சு கேட்டினாலும் அது ஆளுகளுக்குள்ள போய் 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 இனி நோ கேட்டா ஓகே சிரிச்சுட்டு நமக்கு சொல்ல முடியணும் ஓகே பாய். அப்போ இன்னும் சிம்பிளா சொல்ல முடியும் எனக்கு சார், அதான் என்னுடைய சக்சஸ். எவ்வளவு பேரை பார்த்தாலும் அது எனக்கு எது பிரச்சனையே கிடையாது, டிசப்பாயிண்ட் ஆகல. ஆனா எஸ் வந்துருவான் அவ்வளவு. இப்ப கூடி இத்தனை இன்கம் வாங்கி இன்னைக்கு ஒரு இன்னைக்கு கூடி ஒரு ஆள் நம்ம எங்க போறோம் நமக்கு தெரியும். 3 பேர் நான் ப்ராஸ்பெக்ட் பண்ணி சார், அது ஒரு வருஷமா ப்ராஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். 1.5 வருஷமா ஒரு ஆள் ப்ராஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கு. நிறைய வாட்டி கே அந்த இந்த பிளான் கேட்கறதுக்கு சார் 10 வாட்டி போகுறது. பிளான் கேட்டதுக்கு அப்புறம் இல்ல, என்னோட பிளான் என்னன்னு கேட்கறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் கொடுங்க என்று பறையதுக்கு 10 வாட்டியே நான் போயிடுவேன். அதுதான், வேற எதுவுமே இல்லை, வேற சீக்ரெட் எதுவும் இல்லை. சீக்ரெட் என்ன, என்ன சீக்ரெட்? இதே மட்டும்தான். அப்ப ஞாபகம்னா இந்த ஃபீல்டுல இறங்கி அந்த நமக்கு கொஞ்சம் ஒரு இந்த இமோஷனல் நியூட்ரலிட்டி அப்படிங்கிற ஒண்ணு இது இருக்குது. இமோஷனல் நியூட்ரலிட்டின்னா நம்ம முதல்ல ஒராள் நோ சொன்னா 1 மாசமே போயிடுவான். அப்படிதான், பின் 1 மாசத்துக்கு எங்கேயும் போக மாட்டேன், இங்கேயே இருக்கும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நோ கேட்டு கேட்டு 3 ஆயிச்ச போயிடுவான். அப்ப கொஞ்சம் கம்மியா இருக்கும். கொஞ்ச நாள் கழிஞ்சு 2 வாரம் ஆயிடுவான். இது டிமினிஷ் ஆகும், இமோஷன் டிமினிஷிங் ஆகும். 2 வாரம் முடிச்சு நம்ம மீண்டும் வேலைக்கு இருக்கோம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் 1 வாரம் மட்டும்தான் இருக்குது. ஒரு நெகட்டா நான் 1 வாரம் வேலை பண்ணலை. கொஞ்ச நாள் கழிஞ்சு 3 நாள் ஆயிடுவா, 2 நாள் ஆயிடுவா, 1 நாள் ஆயிடுவா, 1.5 மணி நேரம் ஆயிடுவா, பின் எதுவுமே அந்த அளவுக்கு இந்த இமோஷன் டிமினிஷ் ஆகும் ரிஜெக்ஷன் இமோஷனல் மசில்ஸ் உருவாக்கணும். அந்த அந்த பாத்தீங்கன்னா பாடி மசில்ஸ், பிசிக்கல் மசில்ஸ் இருக்குது. அப்புறம் நோ கேட்கறதுக்கு நம்ம இமோஷனல் மசில்ஸ் டெவலப் பண்ணணும். இமோஷனல் மசில்ஸ் டெவலப் பண்ணிருந்தா வெளியில வந்தா எது இமோஷனும் உள்ளுக்குள்ள ஏறாது. அதுக்குள்ள ஒரு கான்கிரீட்டான ஒரு ஒரு படச்சட்டை நம்ம அப்படிதான் யுத்தத்துக்கு இந்த புல்லட் ப்ரூஃப் மாதிரி அது வந்துருவான். ஆனா இது எல்லாரும் உள்ளுக்குள்ள இருக்குது. ஆனா இது 6 பேக் எனக்கும் சாருக்கும் இருக்குது. ஆனா ஒர்க் அவுட் ஆனா மட்டும்தான் வெளியே வந்துருவான். மாஸ்டர் ஒர்க் அவுட் பண்ணனா கிளைண்ட்டுக்கு 6 பேக் வராது. இந்த மாஸ்டர் ஃபுல்லா ஒர்க் அவுட், கிளைண்ட்டுக்கு எப்படி வரும் சார்? கிளைண்ட்டுக்கு வரணும்னா அவனே போடணும். ஒவ்வொருத்தனும் அந்த ஞான எவ்வளவு கூட போனாலும் அவனுக்கு இமோஷன் மசில்ஸ் வராது. அவனுக்கு ரிஜெக்ஷன் கேட்டு கேட்டு அந்த இமோஷனல் மசில்ஸ் வந்துச்சுன்னா பின்ன பிரச்சனையே வராது. இமோஷன் தான் எல்லாருடைய பிரச்சனை. அது பேலன்ஸ் பண்றது அதான் இமோஷனல் நியூட்ரலிட்டி அப்படிங்கிற ஒரு ஒரு டைமுக்கு வந்துருவான். அப்போ அந்த டைம்ல அவர்கிட்ட யாரு நோ சொன்னாலும் யாரு இந்த
அந்த கிண்டர் பண்ணாலும் யார் என்ன பண்ணாலும் அவனு எதுவுமே பார்க்காது, அவன் சிரிச்சுட்டு போக்கு. அது நியூட்ரலிட்டி ஆச்சு. ஆனா அந்த நியூட்ரலிட்டி வராம, நியூட்ரலிட்டி எப்படி வரும், பத்து புக் வாய்ச்சா நியூட்ரலிட்டி வராது. அது வந்து இந்த அடி வாங்கி தான் நியூட்ரலிட்டி வந்துருவா. இப்ப அடி வாங்கினா இங்க அடி கிடைக்கிற இடத்துக்கு போனோம். நான் என் கூட யார் வந்தாலும் பத்து நீங்க என்கிட்ட யாரெங்க பிளெஸிங் கேட்ட நின்ன பத்து பேர் உன்னோட நோ சொல்லட்டுப்பா, பத்து பேர் நோ சொல்லட்டு. அப்போ சார் எனக்கு பெரிய அளவுக்கு கேட்கிறான், அப்ப நூறு பேர் நோ சொல்லட்டு. அவனு ஜாஸ்தி ஜோ வாங்கிடுறோம். அதுதான் நம்ம போலிசி. இந்த அது நோ சொன்ன என்ன எதுவுமே போகல. என்னச்சுன்னா நம்ம என்ன நம்ம பிசினஸ் கிட்டதான் அவரு நோ சொல்றது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்கு சார், நம்ம போனா இந்த நம்ம வீட்டுக்குள்ள அப்பாவுக்கு சுகம் இல்ல, அம்மாவுக்கு சுகம் இல்ல, அந்த அந்த மாதிரி நம்ம ஆள்கிட்ட பணம் கேட்கறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரிலேட்டிவ்ஸுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கேஸ் வந்துச்சுன்னா போ, அப்போ அவரு நோ சொல்லுவோம். அப்ப நம்ம என்ன அதுல அப்ப நமக்கு நமக்கு எதுவும் தோணலை, நம்ம நெக்ஸ்ட் வீட்டுக்கு போயிடுவோம் கரெக்டா. அப்போ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அப்போ நம்ம பணம் இல்லாம ஒரு ஒரு ஆளுடைய இடத்துல நோ கேட்கறதுனே நல்லது. ஒரு ப்ராடக்ட்டுக்கு நோ கேட்கறது தானே, ஒரு ப்ராடக்ட்டுக்கு நம்ம நம்ம ப்ராடக்ட் என்னோட ப்ராடக்ட் நோ கேட்டா. ஆனா பணம் இல்லாம அவரை முன்னாடி போய் கேட்டுறதுக்கு நோ சொல்லும் போய் இருக்கிற ஒரு ஒரு ஃபீலிங் ப்ராடக்டுக்கு கொண்டு செல்லும்போது தோணாது. அந்த சிச்சுவேஷன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அது பண்ண வேண்டிய விஷயம் அல்ல. சென்னா இந்த சிம்பிளான விஷயம், இவ்வளோ ஈஸியான பண்றதுக்கு ஒரு ஜாப் உலகத்திலே கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டிங் தான், என்னதான் ஒரே ஒரு மட்டும்தான் இமோஷனல் மசில்ஸ் டெவலப் பண்ணணும், இமோஷனல் நியூட்ரலிட்டி வந்துடணும். இமோஷனல் நியூட்ரலிட்டி எப்படி வந்தீங்கன்னா, அது நம்ம இமோஷனலா அந்த ஃபீலிங்ஸ் மேனேஜ் பண்ணி மேனேஜ் பண்ணி இமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணி வரணும். நான் மூணு ஞான் படிச்ச விஷயத்துக்கு இல்ல மூணு விஷயங்கள் இருக்குது. ஒன்னு ஐக்யூ இருக்குது, ஒன்னு எஸ்கியூ இருக்குது, ஒன்னு இக்யூ இருக்குது. ஐக்யூனா புத்தி, எஸ்கியூனா சோஷியல் கான்சியஸ், இந்த எங்கே எப்படி பிஹேவ் பண்ணணும். தென் இக்யூ இமோஷன்ஸ். நான் பெரிய 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 கோர்ஸ்கள் எல்லாம் படித்த மக்களுக்கு அந்த இமோஷனல் கான்சியஸ் கிடையாது. இந்த அவனுக்கு எல்லா கிளாஸுக்கும் ராங்கு, ஆனா ஒரு ஒரு பொன் ஒரு பெண்குட்டி அவனை இஷ்டம் இல்லைன்னு சொன்னா அவன் தூங்கி இறந்துடுவான். என்ன ரீசன், இமோஷன் பேலன்ஸ் கிடையாது. இமோஷன் பேலன்ஸ் கிடையாது, எல்லாமே இருக்குது. அந்த வாழ்க்கையில ஜீவிக்கிறதுக்கு அவனுக்கு தெரியாது. அப்போ அந்த ப்ரவோக்டா ஈஸியான ப்ரவோக்டா ஆக முடியும், ஈஸியான ப்ரவோக் டவுன் ஆகிடும், அப்ப ஆயிடும் டவுன் ஆகிடும். மென்டலியா அந்த இமோஷனல் மசில்ஸ் கண்ட்ரோல் இல்லை. இந்த பழைய ஆளுகள் எல்லாம் இல்ல, அவருக்கு இந்த இமோஷன் மசில் ஜாஸ்தி இருக்கு, அவர் எப்படியும் ப்ரொவோக் ஆகலை. அந்த நிம்மதியா எல்லாமே பார்த்தது சிரிச்சு அந்த இப்ப இப்ப இந்த ஜெனரேஷனுக்கு இமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணல தெரியல. ஒரு சைக்கிள் கொடுக்கலன்னா போயிடும், மறிச்சிடும். ஒரு பரீட்சை பேரிச்சுன்னா போயிடும். அப்ப என்ன வேல்யூ இருக்குது எனக்கு தெரியாது. இப்போ என்னன்னா திரும்பி அந்த இதுக்காக நோ கேக்குறது. நோ கேட்கணும்னா நோ கேட்கணும், நோ கேட்டுதான். என்ன மாதிரிட்டே நான் எது சொல்லணும்னா நாலு வாட்டி அவன் நோ சொன்னதுக்கு அப்புறம் அவன் மீண்டும் கேட்கறதுக்கு. த மோஸ்ட் பவர்ஃபுல் டேலண்ட் இன் த வேர்ல்ட் ஐ அம் பிலீவிங் திஸ் இஸ் த டேலண்ட் டு ஆஸ்க். பாடுறதுக்கெல்லாம் டேலண்ட்டுக்கு வெளியே பெருசு பெருசா நான் நம்பிக்கல சார். இந்த ஆடுறதுக்கு இந்த டேலண்ட் பெரிய டேலண்ட் இல்ல, புத்தி பெரிய டேலண்ட் இல்ல. இப்போ இந்த டேலண்ட் ஆஃப் த இயர் அஸ் பர் மை வியூ தட் இஸ் அசர்டிவ் ஆஸ்க். கேக்குறதுக்குள்ள கழிவு இருக்கணும், கேக்குறதுக்குள்ள கழிவு இருக்கணும். சார் எனக்கு தெரியல சொல்லி கொடுக்குமா, சார் எனக்கு ஒரு ப்ராடக்ட் இருக்குது உங்களுக்கு வேணுமா, உன்னை எனக்கு பிடிச்சிருக்குது என் கூட வாங்க. இந்த புடிச்ச பெண்ணு கிட்ட கேக்குறதுக்கு அவனுக்கு கழிவு இல்லைன்னா அவனு வாழ்க்கையே போயிடும் சார். கேள்விதான் வாழ்க்கை, கேள்விதான் வாழ்க்கை. என்னச்சுன்னா சார், இன் ரீசன்ட்லி டெல்லி வந்துட்டு சக்சஸ் ஆன ஒரு சிங்கர் இருக்குது, வந்து வந்து ராணுவ மண்டல், உங்களுக்கு தெரியும். இந்த விஷயத்த நான் எப்படி பாக்குறதுன்னு பாத்தீங்கன்னா, திறமை இருந்தாலும் கேக்குறதுக்கு கேக்குறதுக்கு இருக்கிற திறமை இல்லைன்னா வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. அவருக்கு திறமை இருந்தது, ஆனா யாராவது ஒரு ஆள்கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு சான்ஸ் குடுங்கன்னு கேட்கறதுக்குள்ள கழிவு அவருக்கு இருக்கல. அதனாலே அந்த அந்த அளவுக்கு பாடுறதுக்கு கழிவு இருந்துட்டு கூடிய வாழ்க்கையில ஜெயிக்கல. ராணு முண்டல் அப்படிங்கிற ஒரு ஆளை கேட்டிருக்கீங்களா சார்? யாரு யாரு? ராணு ராணு முண்டல்.
இல்லையே சொல்லுங்க ஸ்டோரி மேரி அப்படிங்கிற ஒரு சாங் தேரி மேரி அப்படிங்கிற ஒரு ஹிந்தி சாங் பாத்துருக்க இல்லையா ஆமா ஆமா அந்த பொண்ணு ரயில்வே பிளாட்ஃபார்ம் தான அவருக்கு ஆமா ஆமா தெரியும் ஃபேமஸ் எஸ் எஸ் தி பான் இட்ஸ் ஆஃப் ஷி ஹேவிங் தி டாலன்ட் ஷி டோன்ட் தி டாலன்ட் டு ஆஸ்க் எ சான்ஸ் அது அந்த சோஷியல் மீடியால போட்டு அது சோனி நிகம் யாருக்கு போச்சு யாராவது கண்டதுனால அவர் ஜெயிக்குது ஆனா அவருக்கு அந்த திறமையில தம்பிக்கு இருந்தா அவர் போயிட்டு ஒரு மியூசிக் டைரக்டர் கேட்கணும் சார் எனக்கு நல்லா பாடுறது ஒரு சான்ஸ் கொடுங்க சார் பத்து வாட்டி கேட்டா ஒரு ஆள் ஒரு 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 வாட்டி ஆள் கொடுத்துருவா ஆனா அந்த வாழ்க்கையில் திறமை இருந்தாலும் கேட்கறதுக்கு இன்னைக்கு ஒரு திறமை இருக்கலன்னா வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது இந்த டைம் நம்ம என்ன நல்ல பொருள் கையில் வச்சாலும் நம்ம கேட்கணும் சார் என்கிட்ட இந்த பொருள் இருக்குது உங்களுக்கு வேணுமா இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இல்ல சான்ஸ்ல நான் ஒன்னேன்னு சொல்லிடுறேன் இன்னைக்கு இருக்கிற அவ்வளவு டைரக்டர்ஸ் சரி அவ்வளவு டைரக்டர்ஸ் பெரிய பெரிய டைரக்டர்ஸ் இருக்கட்டும் எல்லாருமே தெரு தெருவா மணிரத்னம்லாம் பாலச்சந்திரட்ட வாசல்ல வார கணக்கா மாச கணக்கா கடந்திருக்காங்க ஆப்பர்ச்சுனிட்டி கேட்டு 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 சார் ஒரு சான்ஸ் கொடுங்க ஒரு சான்ஸ் கொடுங்க இன்னைக்கு மணிரத்னம் எவ்வளவு பெருசா பேசப்படுறாங்க அந்த கேட்டதுனாலதான் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சு கடைசியில கடைசியில பாலச்சந்தருக்கு ஒரு எம்பாரஸ்மெண்ட் நம்ம நமக்கு ஒரு பணம் பள்ளி சொல்லி மணிரத்னம் கேட்கலாமா அப்படின்னா வேண்டாண்டா அவன் நிறைய தடவை என்ன கேட்டிருக்கான் அவன் வேண்டான்னு நான் சொல்லிட்டேன் எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு அவன்கிட்ட போய் நம்ம கேட்கறதுக்கு வேண்டாம் அப்ப அவங்க மேனேஜர் சொல்லி நான் கேட்கறேன் அப்படின்னு சரி கேளு அப்படின்னு மணிரத்னம் கேட்டிருக்காங்க பண்றியா ஆஹ் ஓகே பண்ற அப்படின்னு சோ அந்த கேட்டதுனாலதான் ஒவ்வொரு டைரக்டர்ஸ் ஒவ்வொரு ஆக்டர்ஸ் எல்லாரும் தெரு தெருவா தெரு தெருவா ஒவ்வொரு டைரக்டர்ஸ பார்த்து மணிக்கணக்கா கிடந்து கேட்டிருக்காங்க இன்னைக்கு அந்த கதை யாருக்கும் தெரியாது இன்னைக்கு அவங்க ஃபேமஸ் மட்டும் தான் தெரியும் கரெக்டா சொன்னீங்க சார் எப்படியும் கேட்கணும் அதுதாங்க அவர்கிட்ட சொல்றது யார பார்த்தாலும் கேட்கணும் இருக்குங்களா நம்ம கூட வரீங்களா இருக்கீங்களா வரீங்களா நான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன் நான் எங்க செந்தில் கிட்ட ஒரு வருஷமா கேட்டிருந்தது செந்தில் பாய் இங்க வரியா இல்ல சார் நான் அங்கே பண்ணிட்டு இருக்கேன் ஓகே டெஃபினட்டா பண்ணுங்க அப்புறம் கேட்கும் ஒரு பொண்ணு கூட கூட போனோம்னா பத்து வாட்டி கேட்கணும் தமிழ்நாடு அங்க வந்து நிறைய வாட்டி தங்கிக்கிறே நிறைய ஆட்கள் பார்த்து அங்க எல்லாம் கஷ்டம் எல்லாம் படிச்சு ரொம்ப எளிமையா இருக்கணும் எங்க மட்டும்தான் ஆட்கள் நம்ம சொல்ற கேட்கும் அப்போ என்ன நம்ம பெரிய அளவுக்கு போனாலும் நம்ம எளிமையா இருக்கணும் அப்புறம் எல்லாருக்கும் ஒரு மனது இருக்குது நம்ம எல்லா ஆட்காரும் மோசம் ஆட்கார் கிடையாது எல்லாருக்கிட்டும் தெர் இஸ் நோ நைஸ் பீப்புள்ஸ் இன் த வேர்ல்டு பட் தெர் இஸ் சம்திங் நைஸ் இன் எவ்ரி பீப்புள் அப்போ அந்த நைஸ் விஷயம் மட்டும்தான் நமக்காக அவர் பயப்படுத்தணும்னா நம்ம அவர்கிட்டே நைஸா இருக்கணும் அவ்வளோ அந்த எப்படி ஆனதுன்னா அவன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நைஸா இருக்குது அது மட்டும்தான் அவன் என்கிட்ட கொடுக்கும் அப்ப அவன் எனக்கு நைஸா இருக்கும் பாக்கி 99 விஷயங்கள் அவனு மோசமா இருக்கும் பரவாயில்ல அவன் என்கிட்ட அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் டிரான்ஸ்பர் பண்ணுவான் அப்போ எல்லா ஆட்களும் இப்படி இருக்குது திறமை இருக்குது நான் நம்பிக்கை இருந்து நான் எதுவுமே இப்படி பேசல ஒரு இன்ட்ரவர்ட்டான கேரக்டர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் உள்ள வந்து ட்ரைனிங் எல்லாம் கிடைச்ச போய் இன்னைக்கு வந்து வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு யாருக்கு வேணாலும் முடியும் நான் என்ன பாக்குறேன் இப்போ நான் எதுக்கு இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்றேன்னு பாத்தீங்கன்னா செந்திருக்கு நல்லா தெரியும் ரெண்டு இடத்துக்கு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது ஆனா நான் வந்து அந்த சர்வீஸ் மேகலால எனக்கு சேல்ஸ் வரல இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் உள்ள யாராவது போட்டு விட்டதுனால அவன் இப்பொழுது என்னோட குரு இப்பொழுது அவன் நெட்வொர்க் மார்க்கெட் பண்ணல ஆனா எந்த முதல் முதலே அவன் எனக்கு எந்த வந்து இதெல்லாம் கத்து கொடுத்து ஆனா அவன் பண்ணல அப்படிதான் அப்ப அவன் பண்ண அவன் இடைக்கு என்ன ரிமெம்பர் பண்ணுவான் நான் தான் உங்கள்ட்ட குரு நல்ல காரியம் குரோ நல்லா இருக்குது எப்படி ஞான என்ன சார் இனி இப்போ எப்படியும் அவனே தான் என்னுடைய நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் குரு யாருன்னு வச்சு நான் சொல்றேன் அவன் தான் அவன் தான் எனக்கு முதல் முதலாக கத்து கொடுத்து அப்ப நான் அவர்கிட்ட சொல்லுவேன் அப்ப ஏபிஜே அப்துல் கலாமுக்கும் குரு இருக்குது ஆனா ஏபிஜே அப்துல் கலாம் குரு ஆகல அது பண்றவன் தண்ணி தான் ஆகும் அப்படின்னு அவன் எப்படி என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் பிளான்ஸ் ஆர் நத்திங் ஆக்ஷன்ஸ் ஆர் எவ்ரிதிங் அப்போ நான் இது பண்ணிட்டு இருக்குது எனக்கு திட்டும் எனக்கு பிரச்சனையே கிடையாது திட்டம்னு அறிஞ்சிட்டு தான் பண்றது இந்த ஃபெயிலியர்னு எனக்கு பயமே கிடையாது ஃபெயிலியர்னு எனக்கு பயமே கிடையாது அந்த பயம் எங்கேயோ போயிடுச்சு அப்ப அந்த மாதிரி நம்ம பசங்களே எல்லாம் அந்த உள்ளுக்குள்ளே அந்த பயம் வெளியே எடுத்து களையணும் தான் என்னோட ஆசை அந்த நம்ம இப்ப என்னன்னா எனக்கு நிறைய நாம வந்து எம்பி அவ்வளவு எல்எல்பி படிச்சுட்டு இருக்குது அப்புறம் எனக்கு நிறைய வேலை எல்லாம் இருக்குது சார் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விடுங்க ஃபுல்லா இருக்குது எனக்கு வேணும்னா வெளிநாட்டுக்கு போகலாம்
நான் போகலை. ஏன்னா பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கு நான் வந்துட்டு படிச்சது கவர்மெண்ட் ஸ்கூலு, போனது கவர்மெண்ட் பஸ், போனது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சார். இனி எப்படி என்னோட புத்தி என்னுடைய கழிவு இல்லை எதுக்கு வெளிநாட்டுக்கு கொடுக்கணும், எந்த நாடு என்ன எதுக்கு என்ன என்ன இது இருக்குது? இப்போ நம்ம நாடு நேரிட்டிருக்கிற பிரச்சனை பாத்தீங்கன்னா பிரெயின் ட்ரைனேஜ், திறமை இருக்கிற மக்கள் எல்லாம் வெளிநாட்டுக்காக போகுது. சோ எதுக்கு நான் நெட்வொர்க் பக்கம் சூஸ் பண்ணா எனக்கு அறியும் நான் எங்க போனாலும் ஜெயிச்சிடும், அந்த அளவுக்கு எனக்கு கான்பிடன்ஸ் கிடைச்சிருக்குது, ஆட்டிடியூட் கிடைச்சிருக்குது. ஆனா இந்த மாதிரி நிறைய நிறைய ராஜேஷ் வேறு இந்த இந்தியாவில் இருக்குது, அவரை வெளிக்கு கொண்டுடும். ஏன்னா இந்த என்னுடைய எந்த திறமையை வெளியே கொண்டது இந்த இண்டஸ்ட்ரி தான். சோ இந்த மாதிரி நிறைய மக்கள் இங்க ஒருபாடு பேர் இருக்குது. எனக்கு 100,000 மேல வருமானம் இருக்கும்போது மட்டும்தான் இருக்கிற டைம்ல தான் இந்த பிசினஸ் குள்ளையும் வருது. அப்போ அது என்னன்னா வருமானத்துக்கு மீத இந்த ப்ரொஃபஷன் எனக்கு என்னோட ஹாபி என்னன்னா பாத்தீங்கன்னா இத டெவலப்பிங் பீப்புள், தட் இஸ் ஒன்லி வித்தவுட் எனி ரெமுனரேஷன். ஸோ ஐ எம் ஒர்க்கிங் மோர் தேன் 18 ஹவர்ஸ் ஆல்மோஸ்ட். ஐ எம் ஸ்லீப்பிங் இன் டு 12 ஓர் 1 o'clock. 6 o'clock ஐ ஸ்டார்ட் த செஷன்ஸ் பிகாஸ் ஐ எம் நாட் ஒர்க்கிங் ஃபார் மணி, மணி இஸ் எ பை ப்ராடக்ட், ஐ பிலீவ் லைக் தட். ஸோ நான் அவர்கிட்ட அப்படிதான் சொல்லுவேன், யாருக்கிட்ட பேசினாலும் மணி வருமோ வரா வராதிருக்குமோ அது செகண்ட் விஷயம், வந்துடும் அது பின்னாடி வந்திருக்கிற ஒரு விஷயம் தான். இந்த 3 இயர்ஸ் ஃபிலிமில் பார்த்தப்ப ஒரு விஷயம் தெரிஞ்சது, சக்சஸ்க்கு பீச்சே மத் பாகும், எக்ஸலன்ஸ்க்கு பீச்சே ஜாவும், தக்கமாக சக்சஸ் பீச்சே பீச்சே ஆயேகா. ஸோ அமீர்கான் சார் அப்படி சொல்லியிருக்குது, அப்போ எதுக்கு என்ன பண்ணுறாலும் எக்ஸலண்டாக பண்ணணும், என்ன பண்ணனாலும் ஒரு புது ஒரு டீ சாப்பிட்டா கூடி அது எக்ஸலண்டாக சாப்பிடணும்னு ஏன் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கு. அது இந்த ரஜினி சார் மாதிரி என்ன போனாலும் நம்ம தனி ஸ்டைல் இந்த மாதிரி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்குது, கடவுள் கொடுத்துட்டே இருக்குது, குழப்பம் இல்ல பரவாயில்ல எனக்கு போயிட்டு இருக்க. அவருக்கு சொன்னேன்னா இது ஸ்பீடா பண்ணணும், ஏதோ பண்ணனாலும் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் இஸ் த ஓல்டு செனாரியோ, சர்வைவல் இஸ் த குயிக்கஸ்ட் இஸ் த கரண்ட் செனாரியோ. ஸோ நம்ம ஸ்பீடு இல்லாத கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணல, மொபைல் யூஸ் பண்ணல, நெட்ஒர்க் யூஸ் பண்ணல, வெஹிக்கிள் யூஸ் பண்ணல, ஸ்பீடு இல்லாம மனிதனை யாருக்கும் வேணும், ஸ்பீடு இல்லாத மனிதனை யாருக்கும் தேவையே இல்லாது. அப்போ என்னன்னா ஸ்பீடு தான் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர், ஏதோ பண்ணலாலும் இப்போ 10 நாள் இருக்கிறது ஒரு வேலை முடிக்கிறதுக்கு, 5 வாட்டி ஒரு நாளைக்கு ஒரு தவணை பண்ணினா 5 வாட்டிக்கு பண்ணி பண்ணி 5 வாட்டி ஃபெயிலியர் ஆனாலும் 6வது தவிர பண்றதுக்கு டைம் இருக்குது. ஆனா 10 நாள் யோசிச்சுட்டே இருந்து 9வது நாள் பண்ணியிருந்தா அது ஃபெயிலியர் ஆச்சா பின்ன கரெக்ட் பண்ணதுக்கு டைமே கிடைக்காது. அப்போ லேட் ஆக கூடாது, என்ன டைமே போயிட்டு இருக்குது. அப்போ தப்பு பண்றதுன்னா ஜாஸ்தியா பண்ணுங்க, அதுதான் நம்ம பொறுத்து. டைம் இருக்கிற வரைக்கும் பண்ணுங்க, டைம் இருக்காத டைமுக்கு யோசிச்சு 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 இப்படியே இருக்குது. யோசிச்சுனா ஒர்க் அல்ல, பலரும் யோசிச்சுட்டு இருக்கு, இது என்னடா இப்படி, இது என்னடா இப்படி இப்படி யோசிச்சு. அந்த யோசனை பண்ற நேரத்தை ஒராளை பார்த்து பேசுனா கரெக்டாக வந்துடுவான். அப்போ ஆக்ஷன் ஆனா எனக்கு இத்தனை சக்தி கொடுக்குது, இந்த ஆக்ஷன் கிடைக்கிற சக்தினா அது அபார சக்தி, அது தடுக்கவே தடுக்க முடியாது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இஸ் நாட் த பிசினஸ் ஆஃப் நாலேஜ், இட் இஸ் த பிசினஸ் ஆஃப் எனர்ஜி அண்ட் என்தூசியாசம், ஐ திங்க் சோ லைக் தட். சோ மெனி பீப்புள் ஐ மெட் ஹவ் இனஃப் நாலேஜ் அண்ட் இனஃப் கெப்பாசிட்டி, இனஃப் நாலேஜ் அபவுட் தி இண்டஸ்ட்ரி சிஸ்டம், எவ்ரி திங் இஸ் தட், பட் தே கான் ஒர்க் பிகாஸ் தே லூஸ் த என்தூசியாசம். ஒன்ஸ் ஏ பர்சன் லூஸ் தேர் என்தூசியாசம் ஹி கான்ட் டூ எனி திங். Enthusiasm is the factor. Field in the transfer of. பேசும் போது transfer of. Enthusiasm and transfer of. Don't transfer your information. You transfer your enthusiasm. You just transfer your enthusiasm, confidence, everything. எல்லாரும் சொல்ற பிளான் இப்படி எல்லாம் சேம் சார், ஆனா சொல்லும் போது அந்த வைபு வந்துடுவா. அந்த வைபு டிரான்ஸ்ஃபர் பண்ணலன்னா அந்த வராது. அது எங்க வரும் எப்படி வரும் எனக்கு தெரியாது. அது எப்படிங்கன்னா ஒரு டீ 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 ஒரு ஸ்டோரி இருக்குது, சரியாக நடந்த ஒரு ஸ்டோரி. ஒரு 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 சேட்டம் வந்துட்டு ஒரு டீ கடை வச்சிருந்தது, அந்த அந்த வில்லேஜில் தான் அந்த டீ கடை இருக்குது. ஆனால் அப்போ அந்த வில்லேஜில் அந்த டீ கடையில் வைநேரம் சாயங்காலம் ஆளுகள் வந்து டீ எல்லாம் சாப்பிட்டே இருக்கும், அதுக்கு அருமையான டீ. சில ஷோப்பில் நம்ம போனால் அருமையான டீ கிடச்சிடுவோம், அங்கே போனால் அங்கே அங்கே மட்டும் தான் சரி சரிங்க. அப்புறம் இது வந்து வெளிநாட்டு இருக்கிற ஒரு நண்பன் பண்ணு, நான் எல்லா தோசம் மதவஞ்சேட்டை கடைக்கு போகும், டீ சாப்பிட்டு வருவோம், டீ சாப்பிடுவாங்க, டிமாண்ட் டீ.
நிறைய நாள் அவன் கேட்டுட்டே இருந்து இது அவன் தலைக்கு பிடிச்சிருக்கு. அவன் அந்த வெளிநாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மாதவன் கடைக்குள்ள போனேன், டீ சாப்பிடறதுக்கு போனேன். அதான் அங்கே அவன் ஷெஃப், அவன் ஷெஃப் இவன் வந்ததுக்கு அப்புறம் மாதவன் கடைக்குள்ள போய் டீ சாப்பிடு, சூப்பரான டீ. அப்ப சார் இது என்ன இன்கிரீடியன்ஸ் கேக்குது, அப்ப அவன் எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல, சுகர், டீ தூள், தென் மில்க், இதெல்லாம் மட்டும்தான். ஏ இல்ல இல்ல ஏதோ சம்திங் ஆகுது. அப்ப இல்ல எல்லாம் கேட்டு, அப்ப புள்ளி நான் ஒரு டீ போடணுமா இருக்கு. புள்ளி கறி டீ எல்லாம் சொல்லிட்டு இப்படியே சாப்பிடுது, அவ்வளவு வராது இது, அந்த டேஸ்ட் வராது, நீங்கள ஏதோ என்கிட்ட பொடி சொல்றது ஒண்ணு. அப்ப இல்ல இல்ல இது மட்டும்தான். அப்ப புள்ளி சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா, இது நம்ம ஒரு எத்தொரு வேலையானது ரெகுலரா பண்ணினா நமக்கு ஒரு ஒரு சித்தி நமக்கு உள்ள உள்ளே வந்துருவான். சித்தின்னு சொல்லுவோம், அது பாக்குற முடியாது, சொல்ல முடியாது, ஏதோ ஒரு ஒரு சாதனை என்னன்னு எனக்கு தெரியல, சித்தி வந்துடும், அது உள்ளுக்குள்ளேன்னு வந்துடுறான். என்னதுன்னு அவர் சொல்றதுனா, டீட டேஸ்ட் எப்படிங்கன்னா, எவ்வளோ ஹைட்ல உங்களுக்கு கை, எவ்வளோ ஹைட்ல உங்களுக்கு கை இருந்து, இந்த ரெண்டு சாயானா இவ்வளோ ஹைட் போடும், மூணு சாயே இவ்வளோ ஹைட் வரும், அஞ்சு சாயானா எவ்வளவு ஹைட் வரும். அந்த அந்த டீ வந்து அந்த ஏறுக்கிட்ட இப்போ ஏறு, அந்த டீ இப்படி இந்த கர்ஷனம், இந்த என்ன சொல்லுவோம், ஃப்ரிக்ஷன், அந்த ஃப்ரிக்ஷன் பண்ணும் போது எவ்வளவு டைம்ல ஃப்ரிக்ஷன் பண்ணுது, அதுதான் டீக்கு டேஸ்ட் கொடுக்குது. அது எந்த அளவுக்கு எப்ப போடுறது எனக்கு தெரியாது, ஆனா நான் அடிச்சா அது வருவான். அது உங்களுக்கு ஏன் இப்ப கொடுக்க முடியும், நீயே பண்ணி 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 எவ்வளவு ஹைட் அந்த கையா டைமுக்கு வரணும்னு நீயே புரிய வைக்கணும். அதுதான் சித்தி. சித்தி எல்லாருக்கையும் வந்துருவா, திரும்பியும் திரும்பியும் பண்ணினா சித்தி உள்ளக்குள்ளேன்னு வந்துருவா. அது சொல்றதுக்கு அப்புறம் மேலேதான், சொல்றதுக்கு மேலே நமக்கு சொல்ற கொடுக்க முடியாது, எழுதி கொடுக்க முடியாது. அது பண்ணும்போது உள்ளக்குள்ளேன்னு கடவுள் கொடுக்கிறது தான். எவ்வளவு ஹைட் வந்துடணும் அதுக்கு அனுசரித்து டேஸ்ட் சேஞ்ச் ஆயிடுவோம். இப்போ இந்த மாதிரி நம்ம இந்த ஒரு கஸ்டமரை பார்க்கும்போது என்ன சொல்ல க்ளோஸ் ஆகும்னு தெரியாது, அந்த அந்த டைமுக்குள்ள அது வந்துடும், அது வரும். அது எப்படி வரும்னு கேட்டா எனக்கு தெரியாது, செய்ய செய்ய வரும், செய்து செய்தா எப்படியோ வந்திருக்குது. இது ஞான் சொன்ன விஷயம், மனிதன் எல்லாம் யார் இது பண்ணிட்டு இருக்கு அவருக்கு வந்துட்டே இருக்குது. இது எப்படி கொடுக்க முடியும்னு ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் எனக்கு சொல்லக்கூடியதோடையும், இவர் இது ப்ராக்டிஸ் பண்ணாம எந்த அது உள்ளுக்குள்ள வராது டிரைவிங் மாதிரி. அப்போ ஒரு சின்ன விஷயத்துக்காக நம்ம ஒரு பெரிய மனுஷனானா ஒருபாடு விஷயங்கள் நம்ம அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நமக்கு உள்ள வரணும். அப்ப அது வரணும்னா ஒரு நாளைக்கு வராது, நம்ம அது ஒரு சாதனை மாதிரி பண்ணிட்டே இருக்கணும். ஒரு சாதனை, சாதனா என்ன சாதனை, சாதனை தான் சொல்லுவா, சாதனா தான் என்ன சொல்லுவா சார், இந்த சாதனை திரும்பி எதுவும் திரும்பி எதுவும் கிடைக்கலனாலும் எந்தோ பண்ணிட்டு இருக்குன்னுதான் சாதனை. இப்ப பாட்டுக்காரருக்கு பாட்டு இல்லைனாலும் காலையிலே அவரு சாதனை பண்ணுவார், சா பா கா அப்படி பண்ணிட்டு இருக்கு, கரெக்ட். அவருக்கு அந்த பாட்டு இருந்தா சாதனை பண்ணிட்டு இருக்கு. இந்த சாதனை தான் எல்லாம் நேடி கொடுக்கறது, இதுதான் அவர்கிட்ட சொல்றது. இது இப்படியே இத பெரிய விஷயம், யாருக்கும் வேண்டி வெயிட் பண்ணாதுங்க. புது புது நபர்களே பாக்குங்க, புது புது நம்பர் வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்குது. பழைய ஆளுகளை அங்கே இருக்கட்டும் பரவாயில்ல, ஆனா அங்கே அவருக்கு டைம் கிடைக்கும் போது அவரு சேர்ந்தே பண்ணிட்டு இருக்கும். மேக்சிமம் ஆளு நம்ம, எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு பிளான் ஏ இருக்குது, பிளான் பி இருக்குது, பிளான் சி இருக்குது. இந்த பிளான் ஏ ஃபெயிலியர் ஆச்சுன்னா அந்த பிளான் பிக்கு போனோம், பிளான் பி ஃபெயிலியர் ஆச்சுன்னா பிளான் சிக்கு போனோம். இது ஞான் டீம் மீட்டிங்கு சொன்னப்போ ஒரு ஒரு நபர் என்கிட்ட எழுந்துச்சு, டேம் பிளான் பிளான் இசடுக்கு கழிஞ்ச முடிச்ச சார என்ன பண்ணுவேன்னு சொல்லிச்சு. If plan A is failed, you have to go to the plan B. ஆனா ஒரு பாசிட்டிவான நம்பர் அவன் ஏந்திரிச்சு என்கிட்ட கேட்டு, சார் பிளான் இசட் வரைக்கும் போனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றான், அப்புறம் நீ என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியாது, நான் பிளான் ஏபிக்கு போயிடுவான்னு சொன்னேன். ஜெயிக்க வரை விளையாடணும், அதுவும் அவ்வளவுதான். இதுக்கு பவுண்டரிஸ் கிடையாது, நோ பவுண்டரி ஆக்டிவிட்டி, நோ கண்டிஷன்ஸ். கண்டிஷன்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணணும், அன்கண்டிஷனல் ஆக்டிவிட்டி வந்தா மட்டும்தான். என்ன ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அது பண்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கோம், அவ்வளோ. அது பாடணும்னா பாடணும், ஓடணும்னா ஓடணும், பறக்கணும்னா பறக்கணும். அது என்ன எப்ப எங்க வரணும்னு எனக்கு தெரியாது, பட் இது நம்ம ஃபீல்டுக்கு போனா எல்லாமே வந்துருவா. எஸ், ரொம்ப ரொம்ப கிரேட். ஃபுல்லா ப்ராக்டிக்கல் 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 அண்ட் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ்.
தட்ஸ் தி தாரக மந்திரம் இன்னைக்கு நம்ம புதுசா படிச்சோம். எனக்கு ஒரு வாட்டி நான் இப்ப ட்ரெயின்ல போயிட்டு இருக்குது, அப்ப நிறைய புக்கள் எல்லாம் படிக்கும். அப்ப பாத்தீங்கன்னா இப்படியே போயிட்டு இருந்த டைம்ல நான் இந்த ட்ரீம்ஸ் பத்தி ஒரு மெசேஜ் இந்த குரூப்ல அனுப்பேன். அப்போ ஒரு ஒருத்தர் திரும்பி அந்த குரூப்ல நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இந்த காலேஜ் குரூப் தான், நான் அலெக்சாண்டர் அப்படிங்கிற சக்கரவர்த்திக்கு அலெக்சாண்டர் சக்கரவர்த்தியில ஒரு ஸ்டோரி இருந்து இந்த இப்படி ஓடி ஓடி ட்ரீம்ஸுக்கு எதுவும் போக வேண்டாம், இந்த ஆரடி மண்ணில் திருந்துடுவா, நீ எதுக்குப்பா ட்ரீம்ஸ் பத்தி பேசுறதுன்னு கேட்டேன். இப்ப நான் ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆயிட்டேன். அப்பப்பா இப்படியே பண்ண, அப்ப சவம் சொல்ற கரெக்டா, அப்ப என் தாட்ஸ் கரெக்டா, அவன் ரெண்டு மைண்ட் கூட ஃபுல்லா கான்ஃபிளிக்ட். அப்ப எப்ப பண்ண கான்ஃபிளிக்ட் வந்துடுவான். அப்போ நான் அது வந்து நம்ம எனக்கு கன்ஃபியூஸ்ட் ஆகிடும் போடுது. அவரு கன்ஃபியூஸ் வந்து ஏன் போய் புக்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி இப்படியே ட்ரெயினுக்குள்ள உட்கார வச்சு நீங்க யோசிச்சுட்டே இருக்கு. அந்த டைமுக்கு ஒரு ஸ்பார்க் வந்துடும், அது எங்கேன்னு வந்துடும் தெரியாது. இப்படியே இங்கே யோசிச்சுட்டு இருந்த டைம்ல கன்ஃபியூஸ்ட் ஆகி, இப்ப எப்ரஹாம் லிங்கன் ஒரு வாதம் இருக்குது, மற்றெங்கும் சகாயம் கிட்டில எங்கில் முட்டு குத்து நின்று பிரார்த்திக்குமாயிருந்து. அது தமிழ்ல வந்து பண்ணு கொடுக்கோ செந்தில் பாய். அதாவது மற்றெங்கும் சகாயம் கிட்டில என்று அறியும்போது ஞான் முட்டு குத்து நின்று பிரார்த்திக்குமாயிருந்து. எதுவும் சான்ஸ் கிடைக்கலன்னா முட்டு போட்டு பிரார்த்தனை பண்ணணும், கரெக்டா? எவ்வளவு கன்ஃபியூஸ்ட் ஆயிருந்தா அப்போ நம்ம எந்த சரண்டர் ஆயிருந்தோம், சம்பத்து மணி மரணம் வரைக்கும், பணம் மரணம் வரைக்கும், பாரிய வீடு வரைக்கும், மக்கள் குளிமாடம் வரைக்கும், உன்னோட பேரு அதுக்கு மேல. சம்பத்து போயிடும், வைஃப் போயிடும், ஆனா நீ இங்க வர்றது எதுவும் என்ன இங்க இருந்து கிடைக்கும் அதுக்காக அல்ல, எந்த இங்க பூமிக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது அதுதான் உன்னோட வேலை. அப்போ அங்க இருக்கும்போது போகும்போது எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு வார்த்தை என்னோட பேரு, அது என் கூட புகுந்துருவான், அது யாருக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்போ நம்ம தூம்ப மாதிரி எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன அங்க கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு நான் வாழ்க்கையில ஜீவிச்சுட்டு இருக்குது. அப்ப சார் எடுத்துருங்க, இது வந்து நானே ஒரு நாளைக்கு எனக்கு கடவுள் இப்படியே இந்த ஸ்பார்க் கொடுத்துட்டு இருந்தது. அப்போ எனக்கு யாருக்கு என்ன சொல்லி கொடுத்ததுக்கு ஒரு விஷயம் கிடையாது, எனக்கு அந்த மாதிரி பேரு அப்படி பிரச்சனை ஒன்றும் இல்லை. யாருக்கு என்ன வேணாலும் ஓப்பனா சொல்லி கொடுக்கும், எனக்கு பிரச்சனை இல்லை. என்ன சொல்ல, நிறைய புக்குகள் இருக்குது சார், எப்படி வாழ்க்கையில ஜெயிக்க முடியுது, வாய்க்கின மக்களை எதுவும் ஜெயிக்கல, ஆனா யாரு அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதோ அவரு மட்டும் தான். இந்த டெக்னிக்ஸ் சார் யாருக்கு சொல்ல கொடுத்தாலும் ஆறு அது உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்குது, அவனு மட்டும்தான் சக்சஸ் வந்துடுவான். அப்ப நான் இந்த சீக்ரெட் சொல்லி கொடுக்கறது ரெடியா இருக்குது, பட்சே மக்கள் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம். யாருக்கு என்ன சொல்லி கொடுத்தாலும் அது நமக்கு இங்க தடுத்து சில ஆளுகள் எல்லாம் அப்படியே அது சொல்லல, ட்ரிக்ஸ் அப்படி ஸ்ட்ராட்டஜி எதுவுமே சொல்லி கொடுக்கல, சொல்லி கொடுத்தாலும் எதுவும் ஆகாது, அது அவருக்கு தெரியாது. நம்ம இங்க இங்க தெரிஞ்சு வச்சா எல்லா விஷயங்களும் யாராவது சொல்லி கொடுத்ததுதான், அது நம்ம எதுவும் கொண்டல, இங்க வந்தப்ப கிடைச்சதுதான், போகும்போது இங்க கொடுத்துட்டுதான் போகணும். எதுக்கு எல்லாமே கொடுத்துட்டு போகணும், வேற எதுவுமே கிடையாது. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தெரியுது, சக்சஸ் எல்லாருமே ஒரே டைப்ல தான் இருக்காங்க. இந்த வெறி, இந்த பேஷன், ஒவ்வொரு விஷயத்த பாக்குற விஷயம், அந்த பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி, அந்த பிராக்டிஸ், ஐ ரியலி அமேஸ்ட், ஐ அம் சோ ஹாப்பி. செந்திலுக்கு ரொம்ப நன்றி, இந்த மாதிரி ராஜேஷ் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கு. எவ்ரி டே ஐம் ஆல்சோ லேர்னிங், நிறைய விஷயங்கள் புதுசா அறவேங்கிற இடத்துக்கு போகணும் அப்படிங்கறது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட். அறவேடுவா, அப்போ அறவேங்கிற இடத்துக்கு போக, ஹூ வில் டூ தட், ஹூ வில் டூ தட், நோபடி வில் டூ தட் இல்லையா? அடி வாங்கினா ஓடி போயிருவான், நிறைய அடி வாங்கணும் பாப்பா, ஆறு எங்க கிடைக்கும் அங்க போனோம். தட்ஸ் மை ஹைலைட் ஆஃப் தி பாயிண்ட் டுடே, ஐ அம் டேக்கிங் இட் ஃப்ரம் ராஜேஷ். யா அதுதான் பண்ணிட்டு இருக்குது, நான் என்ன பண்றது அது மட்டும் தான் எல்லாரும் டூப்ளிகேட் பண்ணது பண்ண போகுது. இந்த வாழ்க்கையில வந்துரும், எல்லாமே வந்துரும், எதை பத்தி கவலைப்பட வேண்டாம், எல்லாமே கரெக்டான டைமுக்கு வந்துரும். ஆனா நம்ம சந்தேகப்படக்கூடாது, நீங்க எங்க பாக்குறது அந்த அது எல்லாம் வந்துரும். வாழ்க்கையில வீடு காரு பணம் பதவி எல்லாமே வந்துரும். எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும் சார், என்ன அது
வந்துட்டு தமிழ்ல தமிழ் ரொம்ப அருமையான லாங்குவேஜ். நான் முதல் முதலே கத்துக்கிட்டா நெக்ஸ்ட் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கிடையாது, தமிழ் தான். ஏன்னா தமிழ்ல நிறைய நிறைய விஷயங்கள் எனக்கு ஸ்பார்க் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனா அது ரஜினி சார் படத்துல பாட்டு இருந்தா வைரமுத்து வரிகள் எல்லாம் நிறைய நிறைய அர்த்தங்கள் இருக்குது. நான் தான் தமிழ்ட அர்த்தம் செந்திலுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் சார், அதான் இப்ப பிரச்சனை. நான் சொன்னது Yeah. And Senthil, and all credit goes to Senthil for introducing Senthil. Naanga Senthil naanu thaniya deal pannikidrom seriya adu naanga ipo at least I got some clarity idukapra inga irundhu eppadi eduthittu ponu abingiradhu naanga pesikidrom but neengalum thaniya pesunga we'll go through that right Rajesh pesina nare vishayangal vandu public ipdiye ponu naan nenikiren podunga sir podunga yaravadhu jeikkanumna jeikittu paravala sir enna sir na oru 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 பழைய நாளுக்கு ஒரு கதை ஒரு ஸ்டோரி படிச்சேன். ஏன்னா ஒரு ஒரு ராஜாவை பாத்தீங்கன்னா ஒரு 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 காம்படிஷன் வச்சிருந்த ஒரு ஒரு வெசல் அதுக்கு நிறைய தண்ணி போட்டு வச்சு அப்புறம் ஒரு அப்புறம் அவரு எல்லாருக்கிட்டையும் கேட்டேன் இதுக்குள்ள அந்த ஒரு ஜீவன் இருக்கிற மீனை போட்டா ஜாஸ்தி வெள்ளம் வெளியே ஆடுமா, ஒரு இறந்த மீனை இட்டா ஜாஸ்தி வெள்ளம் புத்திமான் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிக்க அப்புறம் நிறைய புக் எல்லாம் படிச்சு அப்புறம் எல்லாம் படிச்சு எல்லாமே பார்த்து அதுக்குள்ள அப்படியே அந்த கேள்வி அதுக்குள்ள பதிலும் கிடைக்கல. அப்போ அப்புறம் ஒரு நாள் கூடி கேட்டேன், ரெண்டு நாள் கேட்டேன், மூணு நாள் கேட்டேன், யாரும் பதில் கரெக்டான ஒரு மறுபடி பதில் சொன்ன தப்பானா தலை போயிடுவான். அப்போ ஒரு பையன் வந்துட்டு இந்த நான் அதுக்கு பதில் சொல்லேன்னு ஒன்னு அவன் வெளியே போன ரெண்டு மீனை தூக்கிட்டு வந்து ஒன்னு அடிச்சு கொண்டுட்டு அதுக்குள்ள இட்டு ஒரு நம்ம வந்துட்டு ஜீரோ இட்டு அப்படி சொன்ன யாரு போன சாரை சொல்லுங்கன்னு சார் வாழ்க்கையில இருக்கிற அத்தனை புக்குகள் குள்ளையும் நாலேஜ் வந்தது யாராவது இங்க உழைப்பு இப்போ அவனு தெரிஞ்ச பாயிண்ட் தான் புக்குகளா மாறிட்டு இருக்குது. அப்போ உழைத்தா இந்த நாலேஜ் எல்லாம் நமக்குள்ளே வந்துடுவான். இப்புக்குகளுக்குள்ள எந்த நாலேஜ் எல்லாம் வந்தது யாராவது எழுதிதா யாராவது உழைச்சு அவனே புரிய வச்சு அவனே தெரிஞ்சு வச்சு அவனே எழுதி வச்சிருக்கிறதுதான். இந்த மாதிரி நம்ம மாதிரி உழைச்சிருந்தா நம்ம மாதிரி ஆளுகளுக்கு இந்த மாதிரி நாலேஜ் இந்த நேச்சர் எல்லாமே கொடுத்துருவான். நிறைய புக்குகள் எல்லாம் எப்படி வந்திருக்குது இந்த மாதிரி யாராவது யோசிச்சு யோசிச்சு எழுதி வச்சிருந்தான். அப்போ நம்ம பண்றும் போது நாலேஜ் உருவாகுது. அதாவது அது படிக்கிறதுக்கு அந்த லேர்னிங் படிக்கிறதுக்கு என்ன அனுபவம் எனக்கு கிடைச்சிருக்கு, அதுக்குள்ள என்ன பாடம் எனக்கு படிச்சிருக்குது, அது யோசிக்கிறதுக்கு திங்க் பண்ணதுக்கு யா இல்ல பசங்களை இப்ப எப்படி எதுக்கு பிரெயின் யூஸ் பண்றது தெரியுமா, யாபகம் வைக்கிறதுக்கு தான் மெமரி மெமரி டிவைஸ் பிரெயின் மெமரி டிவைஸ் கிடையாது, அது யோசிக்கிறதுக்கு இருக்குது. மெமரி பண்றதுக்கு புக் இருக்குது, இந்த மெமரி கார்டு இருக்குது, யோசிக்கிறதுக்கு சார் வேற யாராவது ஏதாவது ஒரு டிவைஸ் உங்களுக்கு தெரியுமா யோசிக்கிற டிவைஸ் இல்ல இல்ல அது கிடையாது, ஒரே ஒரு டிவைஸ் மட்டும்தான், அது பிரெயின் தான், அது அவரோட வேலைதான், அதுக்காக கடவுள் கொடுத்திருக்குது. அது பயப்படுத்தலே லோகத்துக்கு கிடையாது, இது சப்ஸ்டிட்யூட் கிடையாது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படி எல்லாம் சொல்லலாம், அதுக்கு மீத எப்படின்னா யோசிக்கிறதுக்கு வாழ்க்கையில ஒரே ஒரு டிவைஸ் இல்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணது நம்ம பிரெயின் தானே. நம்ம ஹியூமன் பிரைன்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணது இல்ல, நீங்க சரி இருக்கட்டும் கூகுள் இருக்கட்டும் எல்லாமே மனுஷன் யூஸ் பண்ணதான், எல்லா ப்ராபபிலிட்டிஸ் போட்டு யூஸ் பண்ணது. இந்த மாதிரி கேட்கும்போது சோ அது காமன் மேன் யூஸ் பண்ணலாம் அந்த இதை, பட் அதை யூஸ் பண்ணது ஒரு பிரைன் தான், அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைச்சது ஒரு பிரைன். அதுக்கு அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு சொல்லி கொடுக்கிறது மனிதனுக்கு மனிதனுடைய இன்டெலிஜென்ஸ் தான். இன்டெலிஜென்ஸ் சோ நம்ம பிரைன் தான் வரும்.
அவரோ பவர்ஃபுல்லான ஒரு டிவைஸ் கோடி கோடியா விலை மதிக்கிற ஒரு டிவைஸ் நமக்கு கடவுள் இங்க போட்டு வச்சிருக்கு. இதுகிட்ட கேட்டா எதுக்கும் பதில் கிடைக்கும். ஏன் பிசினஸ் போகலே, நான் என்கிட்ட வெளியே கேட்க கூடாது, என்கிட்ட நான் கேட்கணும், அப்போ ஒரு பதில் கிடைக்கும். ஏன் அப்படி வந்திருக்குது, அப்போ ஒரு பதில் கிடைக்கும். எழுதணும், அப்போ ஏன் அப்படி போகலே, லாஸ்ட் அந்த கரெக்டான ரீசனுக்கு நம்ம வந்துருவோம். Your inner voice is God's voice. You just ask to your inner voice. Yeah. So you will find out the issue. Once you eliminate the issue, you can become successful. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மைண்ட் பிளாக் இருக்குது. அது என்ன மைண்ட் பிளாக் இருக்குதுன்னு அவனுக்கு மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அது நம்ம உள்ளுக்குள்ள இப்படியே போய் 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 நம்ம கரெக்டான அந்த விஷயத்து. நான் ஏன் ஆளை பார்க்கலே, அப்பப்போ நான் ஆளை பார்க்கலே, ஏன் பிசினஸ் வரலே, ஆளை பார்க்கலே, ஏன் ஆளை பார்க்கலே, ஜீனியாலஜி இப்படியே பில் பண்ணல, நம்ம ஹார்ட்டுக்குள்ளே பில் பண்ணணும், அப்ப மட்டும்தான் அது வாழ்க்கையில ஜெயிக்க முடியுது. நான் ஒரு ஒரு பெரிய விஷயம் சார், இது வந்துட்டு நம்ம நாட்டுக்கு இனி சோ எதுக்கு நான் இது பண்றேன்னு பாத்தீங்கன்னா சார், சாஃப்ட்வேருக்கு என்ன பவர் இருக்குதுன்னு இந்த இந்தியன் கம்பெனி வந்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில ஆளுது. நெட்வொர்க் மார்க்கெட்டுக்கு என்ன பவர் இருந்தா உலகத்துக்கு காட்ட போகுதுன்னா இந்தியன்ஸ் தான். சோ அதுக்காக நம்ம ஒரு முடிவெடுத்து இறங்கிட்டுன்னா பணம் தனியா வந்துடும். ஒரு 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 ரொம்ப ரொம்ப பயங்கரமான விஷயம், நம்ம நம்ம மாதிரி நிறைய மக்களுக்கு நமக்கு இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுட்டு நம்ம வாழ்க்கையில நம்ம இதெல்லாம் புரியுது. புரியாம தெரியாம எவ்வளவு மக்கள் வெளியில் நின்றுட்டு இருக்குது. ஜெயிக்கிறதுக்கு இப்படி மாறணும். ஞான் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் தான் படிச்சது, பெரிய பெரிய எஜுகேஷன் ஸ்கூல்ல எல்லாம் கிடையாது. எங்க அப்பா வந்துட்டு டெய்லி வேஜஸ். ஆனா பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் ஒரு இல்ல, இதுக்கெல்லாம் பவுண்டரி கிடையாது. நமக்கு எப்படி நம்ம தாட்ஸ் ஒன்ஸ் ஓபன் ஆச்சுன்னா எதுவுமே சாதிக்க முடியும். ஒன்ஸ் ஒரு ஒரு மனிதனை ஓபன் ஆக்குறதுக்கு தான் ரொம்ப கஷ்டம். அவன் மைண்ட்ல அந்த ஃபெயிலியர் ஃபெயிலியர் வந்ததுக்கு அப்புறம் நான் ஜெயிக்குமா, அப்ப அந்த சந்தேகம் உள்ளுக்குள்ள கிடைக்கிறது, ஆளை அப்ரோச் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம். வண்டர்ஃபுல், ரொம்ப கரெக்ட். இல்ல இல்ல, இட்ஸ் வெரி ஷாக்கிங் இல்லையா? நீங்க படிச்சது வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூலு, அம்மா அப்பா வந்து டெய்லி வேஜஸ், ஆனா இந்த லெவல் அப்படிங்கறது வந்து இட் பியூர் அண்ட் பியூர் இட் இஸ் ராஜேஷ் மேட். தனித்தனியா நம்மளே நானே செதுக்கின மாதிரி அப்படியே செதுக்கிருக்கீங்க லைஃப்ல. அது வந்து அதுக்கு எல்லாமே இந்த பிளெஸிங்ஸ் என்ன பேரண்ட்ஸ் தான். அவரு வந்துட்டு எஜுகேஷன் கம்மியா இருந்தாலும் விஷன் ஜாஸ்தியா இருந்தது. அம்மா வந்து ரொம்ப ரொம்ப இது, அம்மா இல்ல செந்திலுக்கு தெரியும், வருஷம் செந்திலுக்கு அம்மா பாத்துருக்குது, நிறைய வாட்டி வந்திருக்குது, அம்மா சாப்பாடு வச்சு கொடுத்துருக்குது. ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி, நாலு வருஷத்துக்கு முன்னாடி அம்மா இருந்துட்டேன். அப்புறம் அம்மா எப்படிங்கன்னா இப்படிதான், ஏதோ யாராவது ஏதாவது செஞ்சு கொடுக்க முடிஞ்சுன்னா பண்ணுங்க, எதுவும் திரும்பி. இப்ப எனக்கு யாருக்கிட்ட ரிக்ரெஷன் கிடையாது. என்னாச்சுன்னா யாராவது ஒருவருக்கு ஏதோ ஒன்று செஞ்சு கொடுத்தா அவன் மறக்கிறதுக்கு முன்னாடியே நானே மறந்துடுவேன், அப்ப பிரச்சனை கிடையாது. புரியுதா? அவன் நம்ம இருந்தா இது யோசிச்சு வைக்கும், அவன் மறந்துடும், அப்ப பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடு. ஆனா கொடுக்கறதுக்கு முன்ன கொடுக்கும் போதே, பண்ணி கொடுக்கும் போதே அதை மறந்துட்டேன். அப்ப பின்ன எப்ப எனக்கு யோசனை இல்லை, அவன் கொடுத்துருக்கீங்களா, அப்ப நான் நிம்மதியா இருக்கேன். கஷ்டமா இருக்கும், ஐயோ என்ன மறந்துட்டான், நான் செஞ்சேன் மறந்துட்டான், மறவி அப்படிங்கிற ஒரு ஹாபிட் தெய்வம் கொடுத்ததுக்கு இதுக்குதான். மனுஷனு தெய்வம் மறவி கொடுத்திருக்குது. அப்ப நம்ம மறவி மோசமான ஹாபிட் நம்ம யோசிக்கிறது இதுக்குதான் மறவி கொடுத்துருக்குது. ஒவ்வொரு ஹாபிட்டும் மனுஷனுக்கு தெய்வம் வச்சிருக்குது, அதாவது இடத்துக்கு யூஸ் பண்றதுக்கு. ஆனா மனுஷன் என்ன பண்ணுதான், அந்த ஓரத்திருக்க வேண்டிய சப்ஜெக்ட் மறந்துடுவான், மறக்க வேண்டிய சப்ஜெக்ட் ஞாபகம் வைக்குவான். சுவிட்சும் கரெக்டா இல்லை, எஸ் போட வேண்டியிருக்கு நோ போடு, நோ போட வேண்டிய சரத்து எஸ் போடு. இது லைஃப்ல எங்க எஸ் புஷ் பண்ணோம், எப்படி நோ புஷ் பண்ணோம் அவனுக்கு தெரியாது. அதை எல்லாம் ரிவர்ஸா பண்ணிட்டு இருக்குது.
ஆனா இது கரெக்டான சுச்சுவேஷன்ல வாழ்க்கையே சூப்பரா போயிட்டு இருக்கு, ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது அந்த வழியே ஞாபகம் போயிட்டு இருந்தது. இப்ப எவ்வளவு எப்ப போனாலும் என்கிட்ட ஆட்கள் கேட்கும், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ஏப்பா நீ இப்படி எல்லாம் பண்றது, ஏடா சந்தோஷமா இருக்கிறது, ஆகாது இருக்கிறதுக்கு என்ன விஷயம் இருக்குது, எதுவுமே இருக்கலையே. ஹாப்பினஸ் இஸ் போர்ட்டபிள், ஹாப்பினஸ் இஸ் வெரி மச் போர்ட்டபிள். இது வந்துட்டு அது எங்க போனாலும் நமக்கு தூக்கிட்டு போக முடியும், அது எப்படி தூக்கிட்டு போகணும்னு மட்டும் நம்ம தெரியும், தெரியணும். அதுதான் ஆளுகளுக்கு அறியில்ல, அந்த மாதிரிதான் வாங்கி போயிட்டு இருக்கு சார். எப்படியோ போகணும், இதெல்லாம் நமக்கு அதுன்னு இல்ல, இதெல்லாம் கடவுள் கொடுத்துட்டு இருக்குது. நான் எப்படியும் ப்ரேயர் பண்ணும்போது இப்படிதான், கோடுக்கு பெரிய 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 பிளான்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த பிளான்ஸ்க்கு நம்ம ஒரு ஆளாக்கி உருவாக்கி வச்சா மட்டும்தான் போதும், நமக்கு பெரிய பிளான் எதுவும் இல்லை. சரி, கடவுளுக்கு பெரிய அது யார் கை கொடுக்குன்னு பாத்தீங்கன்னா, அது அந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு கையெழுத்தா பெரிய பெரிய பிளான் கடவுள் கொடுத்துருவோம். அவருக்கு பெரிய பிளான் இருக்குது, அவருக்கு யாழை வேணும், ஆளை வேணும்னா நம்ம மாதிரி ஆளுகள் இருக்குது, பிள்ளைங்க பாத்துட்டே இருக்குது, யாரடா கரெக்டா போயிட்டு இருக்குது, ஆஹ் இவன் போடலாம் பரவாயில்ல இவனு கொடுத்துடா அப்படி கொடுத்துருவோம். அப்படியே ரொம்ப சந்தோஷம், சும்மா தாக்கா சாதாரண யோசிக்கல. According to Rajini sir, crush the ego, surrender to God, nothing more than that, everything will come to us, everything will come to us. Na periya ala irukku, you disappear, don't be there, sir. You disappear, don't be there to take that celebration, take that ego, take that achievement, don't be there, let that come and go, it is just passing through you, that's it. Ellame oru time, Rajini sir solrumadhu ellame oru time. இந்த டைமுக்கு நான் தான், அடுத்த டைமுக்கு வேற ஆள் வந்துருவான், எதுக்கு நான் இந்த டைமுக்கு கடவுள் எனக்கு கொடுத்துருக்குது, இந்த டைம் எனக்கு கொடுத்துருக்குது, நீ லீடரா இருக்கு, இந்த இங்கம் பாங்க எம்எல்ஏ, அடுத்த தடவைக்கு வேற யாருக்காவது கொடுத்துருவோம். அது கொடுக்கும்போது நம்மள ஏன் கொடுக்கலன்னு கொடுத்துட்டு இருக்குது கேட்கல, நம்ம ஏன் கொடுத்துலன்னா ஏன் கொடுக்கலன்னு கேட்குவோம். கொடுத்துட்டே இருக்குது, அப்ப நம்ம ஏன் தந்துட்டு இருக்குன்னு கேட்கல, கொடுக்கலன்னா அவங்க ஏன் கொடுக்கல. பேசுவோம், இந்த விஷயம் பப்ளிஷ் பண்ணலாம், ஒன்றரை மணி நேரம் பேசிருக்கோம், போனதே தெரியல. நான் உங்ககிட்ட பேசுறது கேக்குறதுக்குதான் வந்தேன், 8 மணிக்கு இருக்கிற அப்பாயின்மெண்ட் இருந்தது, அப்போ இருந்து எத்தனைக்கு நம்ம ஜாயின் பண்ணதுப்போ சார் பிஸியா இருக்குது, 8 மணிக்கு மட்டும்தான் சார் அவைலபிளா இருக்கும், பரவாயில்ல நான் அதெல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணி உங்களை கேட்கறதுக்கே நான் வந்தேன். ஆனா எனக்கு நஷ்டமாச்சு, ஏன்னா உங்களை கேட்கறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைக்கல. இல்ல இல்ல, மோரோவர் இப்போ விஷயங்கள் என்ன, கோட்ஸா போட்டிருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன், ஆஸ்க் ஆஸ்க் ஆஸ்க்னு வீடியோ போட்டிருக்கேன், நீங்க சொன்ன நிறைய விஷயங்கள் வீடியோ போட்டிருக்கேன், ஆனா நிறைய விஷயம் படிக்கவும் செஞ்சிருக்கேன். சோ இட்ஸ் ஆல்வேஸ் இட்ஸ் அ மியூச்சுவல் பெனிஃபிட், நான் நிறைய கத்துக்கிட்டதா தான் நினைக்கிறேன் இன்னைக்கு. சோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணது, நிறைய பேருக்கு இந்த விஷயம் போய் சேரும் எல்லாருக்கும். சோ இது செந்தில் திருவா இதெல்லாம் நடக்குது, அது அந்த மாதிரி. சோ இட்ஸ் வண்டர்ஃபுல், யா ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நம்ம வாய்ஸ் எனக்கு பிரேக் ஆகிற மாதிரி இருக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபியூச்சர்ல இன்னும் நம்ம பேசலாம், அண்ட் இட்ஸ் அ கிரேட் லேர்னிங் டுடே, இட்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். And ஒரு விஷயம் கிளியர் ஆயிட்டு, ஸோ நெக்ஸ்ட் எப்படி மூவ் பண்ண பார்த்துட்டு கூடிய சீக்கிரம் இன்னொரு நெக்ஸ்ட் ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸோட ஒரு பெரிய சக்ஸஸோட கண்டிப்பா இன்னொரு மீட்டிங் பண்ணணும். பண்ணிக்கலாம் சார், தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் சார். தேங்க்யூ 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 ராஜேஷ், தேங்க்யூ செந்தில், தேங்க்யூ சோ மச், அண்ட் வில் சீ யூ சூன்.